Honorable Justice G.M. Akbarani அவர்களையும் அதுபோன்று டாக்டர் இப்ராஹிம் இன்னும் நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் அபூபக்கர் அவர்களையும் வருவது என இந்த அரங்கத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க கூடிய விரைவில் சீக்கிரம் உட்காருங்க. நிகழ்ச்சி துவங்குகிறது. நமது முன்னாள் மாணவர் மொய்தீன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் அனுமதி மீட்டிங் இதோ இறைமறையில் ஊதி துவங்கப்படுகிறது. இறைமறையில் ஊத ஆப்பிள் எம்எல் ஜக்கரியா லபீப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا இந்த நிகழ்ச்சியை நமது முன்னாள் மாணவர்களில் உள்ள ஆர்கனைசர் செய்திருப்பது ஒரு மற்ற மகிழ்ச்சி. இந்த மாணவ பருவத்தை பொறுத்த வரைக்கும் இது போல மகிழ்ச்சியான பருவம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பூவின் மலர்ச்சியை போல சந்தோஷத்தை மட்டுமே கொண்டதுதான் நமது பள்ளி கால நினைவுகள். அந்தந்த நினைவுகளை நாம் அவ்வப்போது மீட்டிக்கொண்டாலே உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு நேர்மறையான, ஒரு அருமையான சந்தர்ப்பங்களை அவ்வப்போது நமக்கு கிட்டும் என்பதை எல்லாம் சந்தேகம் இல்லை.
வாழ்க்கையில் எத்துணை உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் எவ்வளவு வளமான வாழ்க்கை அமைந்தாலும் கூட நாம் பயின்ற பள்ளிக்கூட பருவ நினைவுகள் நம் உள்ளத்திலிருந்து வெளியே செல்லவே செல்லாது. எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் இது போன்ற மெமோரிஸ் நினைவுகளை மீட்டெடுப்பது என்பது அரிதான விஷயம்தான். நமது பள்ளிக்கூடம், குறிப்பாக மொய்தீன் மெட்ரிகுலேஷன், நாம் பயின்ற பள்ளிக்கூடம் நிச்சயமாக இந்த ஊரின் ஒரு வரலாற்றின் சகாப்தம். அது வாழ்வின் அளப்பரிய ஒரு அத்தியாயம். பள்ளிப்பருவம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நினைவுகளை எல்லாம் மீட்டிக் கொள்வதற்காக கடந்து நம்மோடு ஒருவருக்கொருவர் மேம்பாட்டு சிந்தனைக்கு செல்வதற்காக இந்த காயல் சமூகத்தை ஒரு மேம்பாட்டு சூழ்நிலைக்கு வளர்த்து செல்வதற்காக, வித்திடுவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக, துவக்கமாக வரவேற்புரையை நமது பள்ளி மாணவராக இருந்து சமூகத்திலே வரலாற்று புரட்சிகளை செய்து இன்னும் காயப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மன்றங்கள் வளர்த்து அங்கெல்லாம் தன்னுடைய சேவையின் மூலமாக அர்ப்பணங்களை செய்து, ஏன் நம்மூரில் எட்டா கனியாக இருந்த ஒரு சட்டசபை உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற கனவை நினைவாக்கிய நமது காக்கா அபூபக்கர் அவர்கள் இந்த பள்ளியின் பருவ காலத்தில் இருந்தே வெளியேறி சமூக வேலைகளில் ஈடுபட்டு இன்று மாநில பொதுச் செயலாளராக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் இடம்பெற்று எம்எல்ஏவாகவும் ஆகி இன்னும் பல்வேறு விஷயங்களில் அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, பொது வாழ்க்கை. அத்தோடு எங்களோடு நின்று சமகாலத்திலே இக்ரா என்னும் கல்விச் சங்கத்தில் அவர்கள் ஃபவுண்டர் மெம்பராக இருந்து இன்று வரை அவர்களால் என்ன முடியுமோ முடிந்தவரை செயல்பட்டு கொண்டு அதற்கான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி கொண்டு தங்களை பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமது பள்ளி பருவத்திலிருந்து நமது ஓல்டு அசோசியேஷன், அதாவது அருமணியிலிருந்து ஒருவர் ஒரு முன்னேற்றத்திற்கு இந்த ஊருக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டிய செய்தி. அப்பேற்பட்டவரை வரவேற்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த எல்லாம் வல்லுமாகிய எல்லாருடைய திருப்பெயரால் நம்முடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தினர்கள் சகாபத்துல் மக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவர்கள் உண்டானார். வரலாற்று சிறப்புக்குரிய நமது காயல் பட்டத்திலே சன்மார்க்க கல்வியோடு தரமான உலகக் கல்வியும் வழங்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நமது கல்லூரியை தோங்குவதற்கு காரணமாக இருந்த மறைந்தும் நம் நினைவில் இருக்கக்கூடிய அலாஜ் எவம் வைஸ் அல்ஹாஜ் டாக்டர் ஆர் எஸ் அப்துல் லத்தீப் ஹாஜியார், வாவு முகமது அபூபக்கர் ஹாஜியார், ஆடிட்டர் பி எம் ஏ முகமது ஹசன் சார் மற்றும் அவர்களோடு இணைந்த பிரிவர்கள்லாம் மொஹிதீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை 1979 ஆண்டு கேரளாவினுடைய அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த சி எச் முகமது கோயா சாஹிப் அவர்களை அழைத்து துவங்கப்பட்டு இன்று நமதுடைய அலுமினி மீட்டிங் முன்னாள் மாணவர்களுடைய சங்கம் துவங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேலாண் நீதிபதி நீதியரசர் ஓய்வு பெற்ற பிறகும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி சட்ட ரீதியான ஆலோசனை மட்டுமில்லாமல் சமூகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் நம் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருப்பதை அவ்வப்போது எல்லோரையும் சந்தித்து கலந்துரையாடி மிகச்சிறந்த பணி ஆற்றி வரக்கூடிய நம் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ஜி எம் அக்பர் அலி சாஹிப் அவர்களே, சென்னை புதுக்கல்லூரியினுடைய பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்திலே நம் ஊர் மாணவர்களோட ஒருவர் மாணவி
பிஹெச்டி டாக்டரேட் படுத்துவதற்கு டியூட்டராக இருந்து மிகச்சிறந்த ஆளுமையாக சமுதாயத்தினுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை சென்பாக்கிய நிதியிலே பரப்பி வரக்கூடிய நம் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களே, நமது பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய அலஹாஜ் ஏகே சீதத்துல் காதர் அவர்களே, கல்லூரியினுடைய வளர்ச்சியை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய முதல் பேட்ச் மாணவராக இருக்கக்கூடிய அருமை காக்கா எம்என் முகமது லுபை அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய நமது பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, முதல்வர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலே இது போன்ற ஒரு நிகழ்வு வராதா? நண்பர்களையெல்லாம் சந்திப்போமே, நமது பள்ளிக்கூடம் முன்னேற வேண்டும் என்ற ஆவலோடு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய முஹியுதீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் நண்பர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய ஊரினுடைய முன்னோடிகள் அனைவர்களையும் நமது பள்ளிக்கூடத்தின் சார்பாக அகமகிழ்வோடு வருக வருகிறேன். நிர்வாகத்தின் சார்பிலும் முன்னாள் மாணவர்களின் சார்பிலும் வரவேற்பது என்னுடைய கடமையாகும். அருமையான சகோதரர்களே, காலையிலே இது போன்ற மாணவிகளுடைய நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. அங்கே கிறிஸ்டன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய மதுரை முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் மணிமேகலை அவர்களும் பேராசிரியர்கள் எல்லாம் மிகச்சிறந்த முறையிலே கருத்துரைகளை வழங்கினார்கள். உற்சாகமாக அங்கே முன்னாள் மாணவிகள் எல்லாம் கூடி பரிசுகள் எல்லாம் பெற்று அகமகிழ்வோடு கண்டிப்பாக நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் எல்லாம் துணை நிற்போம் என்ற உறுதியோடு அவர்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். இந்த மாலை பொதுவிலே நாம் எல்லாம் இங்கே கூறியிருக்கின்றோம். பள்ளிக்கூடத்தை பற்றி அதிகமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். அந்த பள்ளிக்கூடத்தை ஏன் ஆரம்பித்தார்கள்? ஆரம்ப நிலையிலேயே உயர்கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் நம் சமுதாயத்தின் சார்பாக பள்ளிக்கூடங்கள் இல்லை. எனவே நல்ல கல்வி பெறுவதற்காக வேண்டி நம் சமுதாய மக்களை கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை, மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை, காயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மார்க்க பிடிப்போடு இருக்கும், மார்க்கத்தினுடைய ஒழுக்க நெறியோடு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மற்ற பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது, அங்கே சென்றுவிட்டு விடுமுறைக்கு ஊருக்கு வரும்பொழுது அவருடைய நடவடிக்கைகளிலே மாற்றம். காலையிலே பிரேயர் நடத்துவார்கள். பிரேயர் நடத்தும் போது கையை இப்படி வச்சுட்டு வந்து அதே பழக்கத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களுடைய நடவடிக்கைகளில் அது போன்ற சூழ்நிலை. எனவேதான் நம்மளுடைய முன்னோர்கள், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கீழக்கரையிலே மறைந்து இருக்கக்கூடிய பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் கிரசன்ட் ரெசிடென்சியல் ஸ்கூல் என்பதை முதலிலே ஆரம்பித்தார்கள். அதே மெத்தரிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்முடைய உயிரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். நல்ல உயர்ந்த கல்வியை வழங்க வேண்டும். அதே நேரத்திலே மார்க்க விஷயங்களிலே சமரசம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய வாழ்வியலோடு வாழ்வதற்குண்டான அனைத்து படித்தரங்களையும் உள்வாங்கி நடக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு தான் 1979 நமது பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலே இன்று இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்திலேயே முதல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் தான். இந்த பெருமை வேறு யாருக்கும் இல்லை. அதன் பிறகு நம் ஊரிலே அங்கிருந்த சூழ்நிலை நல்லா படிக்கிறாங்க பார்த்தாங்க, படிக்கலையே மதரசா கடப்பீங்க, மதரசா கடப்பீங்க சொன்ன காலத்தில் ஒரு புரட்சி நடைபெற்றது. என்ன புரட்சி? உருவாகியிருக்கின்றார் ஏழு வயதிலே ஒரு குழந்தை பண்ணி எப்படி ஓதுறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க எல்லாம் கேட்டாங்க.
இப்படி பல்வேறு சரித்திரங்கள் இங்கே இருந்து உருவானவர்கள் எல்லாம் ஹாபிலாக்கள் ஹாபிலவர்கள் இன்று எத்தனை பேர் டாக்டர்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்ஜினியர்களாக இருக்கின்றார்கள், மிக சிறந்த உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். இறைவன் புறத்தில் இருந்து அவர்களுக்கெல்லாம் அருள் நிறைந்த சிறப்புகளும் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு சரித்திரங்கள் காயல்பட்டத்தில் எவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. காயல்பட்டத்தினுடைய முதல் எம்எல்ஏ உருவாக்கி கொடுத்த ஸ்கூல் மொய்தீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், 11 வருடம் நான் இங்கே தான் படித்திருக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12 வரைக்கும் இதே இடங்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் பார்க்கும் போது சந்தோஷம், ரவுசர்லாம் உட்காந்துருக்காங்க, ஜமால் சார் இருக்கிறாங்க. ஜமால் சார் அடி வாங்கின தாயத்தன்னைக்கு கேட்டேன் சார், நீங்க அடிச்சிருந்தேன் சார், அவர் சின்ன வேலை இருக்காங்க, அடிச்சாட்ட நம்ம அடி வாங்கி இருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு நம்ம மலரும் நினைவுகளாக இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் நம்மை பண்படுத்தியது காரணமாகத்தான் வாழ்க்கையில் அவருடைய அருமை நண்பர் முஜாஹின் அவர்கள் சொன்னது போல, இங்கே பக்குவமாக பண்பாட்டோடு வாக்கு நிலையோடு சாதனைகளை பழக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனமாக நம்மளுடைய கல்வி ஸ்தாபனம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அலுமினி மீட்டிங்கை ஒட்டி எஸ்ஏ காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அது 3 மாணவிகளுடைய கட்டுரைகளை நான் படித்தேன். முகமது சாஹிப் நாச்சி, ஹலீமா, நிஜியா, கிதுர், மகபீரா, 3 பேரை கட்டுரை படிச்சு சொன்னா ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி ஊரினுடைய பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து மிகச்சிறந்த முறையில் அந்த கட்டுரைகளை எடுத்திருக்கிறார்கள். ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, பொது சேவை செய்யறவங்களுக்கு தெரியும் நினைச்சா, நம்ம ஸ்கூல்ல படித்த மாணவிகள் 3 கட்டுரைகள் எழுதியிருந்தாங்க. அதை நான் படித்து பார்த்தேன். என்னென்ன பிரச்சனை, ரோடை தோண்டாம ரோட போடுறாங்க, வீடு கிளம்புறது, மையவாடி கிளம்புறது, புள்ளிவாசி கிளம்புறது. அதுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டுங்க, ரோடை தோண்டிதான் மது தோட்டம் போட வேண்டும் என்ற ஒரு நியதியை கொண்டு வாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அதே மாதிரி டிரைனேஜ் சிஸ்டம், சுகாதாரமான குடிநீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, வழிகாடு இல்லை, இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து கட்டுரையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படித்த மாணவிகளை அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க சொன்னா அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது இல்லைன்னு இல்லை. இன்னைக்கு ஏன் நம்ம இந்த மீட்டிங் வச்சிருக்கிறோம், 43 வருடங்கள் ஆகிவிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பக்கம் இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிற பெருமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு எல்லாம் ஒரு கவலை, நம்ம பள்ளிக்கூடம் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லையே, அதிகமான மாணவ மாணவிகளை பெற முடியவில்லையே என்ற கவலை நமக்கு இருக்கின்றது. இதற்காக வேண்டி இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கேன்னு சொன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி பல்வேறு நிலைகளில் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தெரியும், கொரோனா ஆரம்ப காலத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகத்தினர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், நாங்கள் 10 பேர் 3 பள்ளிக்கூடங்களுக்கு நான் அவர்களை அழைத்து சென்றேன். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சீதம்மாள் பள்ளிக்கூடம், அதே பள்ளிக்கூடத்தில் 3 இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் அவங்களுடைய சென்று 2200-2500 பேர். மேலப்பாளையம் அதுவே பொதுவான ஒரு கல்வி சாப்பிடம், சீதம்மாள் இன்ஸ்டிடியூஷன். மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாமாவுக்கு வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் ஹைலைட் ஸ்கூல் அதில் சென்று 2500 மாணவர்கள். அதே முஸ்லீம் ஹை ஸ்கூல் மேலப்பாளையத்து பக்கத்தில் அதே காம்பவுண்டில் இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கர் நடந்தாங்க. ஜூபிலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாங்க, அதே மேனேஜ்மெண்ட், அதுலேயும் 2400 பேர், 2500 பேர் படிக்கிறாங்க. அதன் பிறகு இப்பொழுது அல் இஸ்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உருவாக்கிட்டாங்க. இந்த அடிக்கல் நாட்டில் போன மாசம் நடந்து நாங்கள்லாம் போயிருக்கோம். இன்னொரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் தூத்துக்குடிக்கு கொண்டு போனோம். அங்கே எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, என்னென்ன அகடமிக் சைடில் அவங்கெல்லாம் பண்ணுறாங்கிறத பற்றி ஆய்வு செய்து இதற்கெல்லாம் ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கி தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பள்ளிக்கூடத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானும் லெபகாகவும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள வைஸ் சான்சலர், அங்கே ரிஜிஸ்டர் மற்ற எல்லாரையும் பார்த்த வைஸ் சான்சலர் இருக்கக்கூடியவர் நம்ம ஏர்வாடி சேர்ந்தவர், நல்ல ஏர்வாடி ஜெனரல் மேனேஜராக இருக்கக்கூடிய 50 வருஷமாக ஜெனரல் சார் தான் மேனேஜராக இருக்கு. அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குங்கிற நம்மளால் நினைச்சே பார்க்க முடியல, நடந்து போகக்கூடிய தூரம் இல்லை, இந்த கார் சின்ன ரோப் கார் மாதிரி
அதனாலதான் நம்ம சுத்தி பார்த்தோம். இதற்கெல்லாம் முக்கியமா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, எவ்வளவுதான் நம்ம கவலைப்பட்டாலும் சிந்திச்சாலும் கூட இரண்டு விஷயங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்னு அகாடமிக் சைட்ல ப்ரொஃபஷனலா உள்ளவங்க இந்த நிர்வாகம், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் சைட்ல ஃபுல் டைமா ஒரு ஆள் இருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆட்கள். இந்த ரெண்டு விஷயத்துல காம்ப்ரமைஸே இல்லாம நம்ம நடத்திட்டு போறோம், அப்பொழுதுதான் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். நேர போக்குக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தை நடத்தினால் இந்த காலத்திலும் நம்ம முன்னேற முடியாது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, 10 ஏக்கர் எவ்வளவு சுகாதாரமான இடம், நம்ம ஊர்ல எந்த ஸ்கூலுக்காக இருக்கா இல்லையே, அவ்வளவு அற்புதமான இடம், படித்தவர்கள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற கவலைகளை இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே காலத்தை நாம் சொல்லிக் கொண்டு இல்லாமல் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அலுமினி அசோசியேஷனை துவங்க வேண்டும். இது போன்று எத்தனையோ பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம், அதற்கு பேக் போனாக இருக்கக்கூடியது இந்த அலுமினி அசோசியேஷன் தான். ஜமால் முகமது கல்லூரி திருச்சியிலே போய் பாருங்கள், ஒவ்வொரு கட்டடமுமே எல்லாம் சிங்கப்பூர் அலுமினி சென்னை சாப்டர் அப்படின்னு வரிசைக்க பில்டிங் இருக்கு, தரமான கல்லூரி கல்வியை கொடுக்குறாங்க. எப்போ நம்ம ஸ்ட்ரென்த்து உருவாகிட்டோம், அதிகமாகிட்டோம், அப்பொழுதே நம்ம எல்லாமே நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே தான் நாம் இதை என்ன ஒரு லட்சியமாக எடுத்து இப்போ நம்மளுக்கு 43 வருஷம் ஆகிடுச்சு, 2028 நம்மளுடைய கோல்டன் ஜூப்ளி துவக்கம், 2028 நம்மளுடைய பொன்விழா ஆண்டு துவக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு 8 வருஷம் தான் இருக்கு, 6-7 வருஷம் வச்சுக்கிறேன், இதற்குள்ள நாம என்ன செய்யணுங்கிறத முன்னோக்கி தான் நம்மளுடைய இந்த கூட்டத்துக்குரிய முக்கியமாக நோக்கம் இருக்கின்றது. இந்த கூட்டுறதுக்கு உள்ள காரணம் என்னன்னு சொன்னா, அதுபடியே நாம ஃபார்ம் பண்றதுடைய நோக்கம் சில பேர் சொல்ற மாதிரி டொனேஷன் வேண்டிய யாரையும் கூப்பிடலைங்க, தயவுசெய்து நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. டொனேஷன் வேண்டிய மட்டும் உங்களை கூட்டிக்கிறேன்னு யாரும் நினைச்சா என்ன தப்பு, ஏன் சொன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க, பல பேரோட பழகக்கூடியவங்க இருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம படிச்ச ஸ்கூலுக்கும் நம்மளுக்கு உள்ள ஒரு தொடர்பு வேணும்னு சொன்னா அலுமினி அசோசியேஷன் வேணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கா, இந்த அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதோட எவரி டிசம்பர் லாஸ்ட் வீக்ல இது போன்ற ஒரு மீட்டிங் வச்சு கெஸ்டுகளை கூப்பிட்டு நம்மளோட ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கும். இது முதல் விஷயம், அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிச்சதுடைய நோக்கம். இரண்டாவது, அவருடைய யோசனைகளை எல்லாம் உள்வாங்க வேண்டும், உள்வாங்கி அடுத்தடுத்த அவருக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சதுடைய நோக்கம் இன்னைக்கும் நம்மளுக்கு தேவையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, மார்க்கெட் கல்வியும் தரமான உலக கல்வியும் வேண்டும். இன்னைக்கு மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படித்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிரமம்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அது பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிரமம், முருகா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க பிரேயர்ல மற்ற மாதிரி இதுகள் நடக்குது, மற்றும் நான் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் எல்லாம் வயது வந்த பிள்ளைகளுக்கு இது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வி மிக மிக அவசியம். கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கமும் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இல்லாத கல்வி பயன்பெறாது. ஒழுக்கம் என்று சொன்னால் அதுதான் மார்க்கெட் கல்வி. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அனைத்து படித்தரங்களை வழங்கியிருப்பது ஒழுக்கம் தான், அதுதான் இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய ஒழுக்கமான வாழ்க்கை நெறியாகும். எனவேதான் நம்மளுடைய முன்னோர்கள் சிறந்த உலக கல்வியை பெற வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த கல்லூரி இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அலுமினி அசோசியேஷன் ஆரம்பித்ததோடு நாம் என்ன ஒரு இலக்கை நிறைவேற்றிருக்கோம்னு சொன்னால், இந்த அகாடமிக் செயலையும் மேனேஜ்மெண்ட் செயலையும் ப்ரொஃபஷனலான ஒரு ஆளை போட்டு அதை நிர்வாகம் பண்ணுறது ஒரு விஷயம். கோல்டன் ஜூப்ளியை நாம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்னாச்சும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்குண்டான ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய எல்லாரும் இது எல்லாம் செய்யலாம் தானே இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, இந்த பள்ளிக்கூடத்தோட இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும், அதுக்கு தான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். காலையில் வந்திருந்தாங்க அவங்க டாக்டர் மணிமேகலை, கிரசன் ஸ்கூல் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு நர்சிங் காலேஜ் வச்சுருக்காங்க, பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு கல்விகளை இங்கே கொண்டு வர முடியும் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி.
அது நம்மளுடைய லொகேஷனுக்கு எது செட் ஆகுமோ அதை கொண்டு வந்தே ஆக வேண்டும். பத்தியாக நடந்து சும்மா வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பேலன்ஸா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பலரும் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே அது போன்ற ஒரு இன்னொரு இன்ஸ்டிடியூஷனையும் உருவாக்கக்கூடிய ஒரு யோசனையும் இருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை அன்போடு தெரிவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அலுமினி அசோசியேஷனுடைய முக்கியமான நோக்கமாகும். இந்த 6 வருடத்தில் 2028 கோல்டன் ஜூபிலி கொண்டாடுவதற்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த நிலைக்கு நம்மளுடைய கல்வி ஸ்தாபனம் சென்றிருக்கின்றது. நாம் படித்த மயிலும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இதை யாராலும் ஒருவர் இருவராக செய்ய முடியாது. இதை ஆரம்பித்த குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்த குடும்பத்தினர்களும் நல்ல பெரிய பிரமுகர்கள் இருக்கின்றார்கள். இவர்களோடு முன்னாள் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாமும் கை கோர்க்க வேண்டும். நிர்வாகத்திலே நாமும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய பிரிந்த ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய சமூக அக்கறையோடு பணியாற்றக்கூடியவர்களும் இதில் இணைத்தால்தான் இந்த பணிகளை எல்லாம் நாம் செய்ய முடியும். இப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களோடு புதிய வரலாறு படைக்கக்கூடிய வகையில் நாம் படித்த உயிர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை உயர்த்துவதற்கு நாம் எல்லாம் துணை நிற்போம். எல்லாம் இளைஞருடைய நண்பர்களும் அன்னலம் பெருமானார் ரவீர் நாயகம் சரதா பரிசோ அவருடைய சபாத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. வாய்ப்புக்கு நன்றி. சுவாமி மற்றொரு வாழ்த்துறையை
ஆற்ற வர இருக்கிறார்கள். எங்கே செய்திருக்காக்கா அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துறை கிளம்ப கொடுக்குறேன். மஷா அல்லா, பிஸ்னஸில் மட்டும் இல்லை, மெடிக்கல் சர்வீஸ்லேயும் சரி, இப்போ எஜுகேஷன்லேயும் சரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கேலிபரா ஒரு ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசிக்கு அப்படி தான் சொல்லணும். கடந்த 2 ஆண்டாக தான் நான் வந்து அதை மானிட்டர் பண்ணுறேன். என்னென்னா அது அவங்க ஒரு நிறுவனத்துடைய டிஎஸ்எட்டுடைய நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் ஒருவராகும். அதுபோன்று கேஎம்டியில் கடந்த 2 ஆண்டுகளாக நானும் அரங்காவலர்கள் ஒருவராக இருக்கிறதுனால உற்று கவனிக்கக்கூடிய சூழ்நிலை, தலைகீழ் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேலிபரை நல்லா கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு, இந்த எஜுகேஷனுக்கு, நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஒரு ஆள் எல்லாம் கொடுத்தது உண்மையிலேயே ஒரு அறுக்கொடையாக நம்ம நினைக்கிறோம். மாஷல்லா அவங்களுடைய பணிகள் சிறக்கணும், நல்லா ஆயில வந்து அதிகமான நீடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து ஆயில நீடிக்கணும். அதுக்காக நம்மெல்லாம் துவா செய்யணும். ஏன்னா இன்னும் பல சந்ததிகள் வந்து நம் பெற்ற இன்பத்தையும் செல்வத்தையும் வந்து என்னன்னு சொன்னால் நம்மளோட கீழே உள்ள ஜெனரேஷன்ஸும் வந்து இந்த மாதிரி ஆட்களால் எத்தனையோ கல்வியாளர்கள் மறைஞ்சிருக்காங்க. என்கேடி அப்பா, ஈக்கப்பா போன்ற அவர்களெல்லாம் இன்னும் நிறைவு கொண்டுட்டீங்கன்னா இன்னும் இந்த பள்ளியை நிறுவிய இந்த பள்ளியை நிர்வாகம் பண்ண ஆர்எஸ் லெத்தி பாஜியாராக இருக்கட்டும், வகா பாஜியாராக இருக்கட்டும், கேஎஸ்எட் குடும்பமாக இருக்கட்டும், வாவு குடும்பத்தாராக இருக்கட்டும், இப்படி பல பேர் வந்து என்னன்னு சொன்னால் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய கடமைகளையும் உணர்வுகளையும் இப்படி மக்களுக்காக சமூகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுலேயெல்லாம் தொட்டு நின்று தான் நம்ம வந்து வித்தா வேறாக வளர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு மரமாக வந்து நிற்கிறோம். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் செய்து காக்காவை உரிமையோடு வரவேற்பு ஆட்சமாக அதை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருணா சோஷியல் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நீதி அரசர் டி எம் அக்பரவி அவர்களே, சிறப்புரை ஆற்றலிருக்கும் புரொஃபசர் டாக்டர் அகமது இப்ராஹிம் அவர்களே, மற்றும் அலுமணி முன்னாள் மாணவர்களே, அலுமணி முன்னாள் மாணவர்கள் தான், ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பிருந்த அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு முன்னால் பேசிய எம்எல்ஏ அபுக்கர் எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு, ஆனால் நான் வந்து விரிவாக பேசுறதுக்கு அதை விரும்பலை. இப்போ நான் வந்து ஒரு சொன்ன மாதிரி கேஎம்டியில் ஒரு 2 வருஷமாக நான் இருந்து முழு நேரம் இதை சேவை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு ஒரு 3 மாதமாக தான் வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் என்னென்ன மாடல் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் ஒன்றா பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஃபேக்கல்ட்டிஸ் யார் யார் குறவாக இருக்கோ அதெல்லாம் இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 61 டீச்சர்ஸ் இப்போ இருக்கிறாங்க, 61 இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 750 பிள்ளைங்க இப்போ படிக்கிறாங்க. நிஷாதான் இன்னும் கூடிய வரவில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ண போகிறது. ஒரு அவர் சொல்கிற மாதிரி எப்படி சொல்லணும், 1100 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உருவாக்கணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், பில்டிங் அந்த ஓல்டு பில்டிங்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் இடிச்சுட்டு ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் 2 கிளாஸ் ரூம் கட்டுறது, அப்புறம் டாய்லெட் இதை க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருக்கோம். அது ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு இது ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கோம். அதுபோல் இந்த லைன் பூராத்தையும் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 8 கிளாஸ் வரும். இப்போ லேபு புதுப்பிக்கணும், அப்புறமா லைப்ரரி, அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு தான் எங்கள் திட்டம் வந்து 1 வருஷத்தில் இன்ஷால்லா இது எல்லாம் புது பில்டிங் எழும்பிடும். ஏன்னா இப்போ மழையாளனாலே வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் இப்போ மழை வளர்ந்ததுனால இவனை அந்த வேலையை இப்போ டிலே பண்ணிட்டோம். மார்ச் மாதம் இன்ஷால்லா வேலையை ஆரம்பிப்போம். அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு உண்டான இது எல்லாம் பழைய மாணவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து ஒரு வருஷம் தந்திருக்காங்க. அதனால் இன்ஷால்லா எங்களோட பட்ஜெட் வந்து 2 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதை 1 ஃபேஸில் 2-3 ஃபேஸாக செஞ்சு அது குறிக்கலான்னு இருக்கிறோம். வந்ததுன்னு சொன்னால் எனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும், ஃபேக்கல்ட்டி ஒழுங்காக வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்கூலில் எம்எல்ஏ சொன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தோடு கொடுத்து நல்லா இன்ஷால் தான் வர்றதுக்கிற முயற்சி பண்ணுறோம். இப்போ நான் வந்து அரநாள் இங்கே இருக்கிறேன், ஃபுல் டே டெய்லி வந்து இங்கே வந்து பார்த்துட்டுருக்கேன். இருந்தாலும் என்ன மாடல் பண்ண முடியுமோ அதை மாடல் பண்ணுறேன். உங்கள் சஜஷன்ஸு அப்பப்போ நீங்கள் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு அதனால எங்களுக்கு அது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை சால்வ் பண்ண முடியுமா அது நாங்கள் பண்ணுவோம். இன்ஷால் தான் இது ஒரு நம்ம ஒன்று ஸ்கூலாக மாற்றுறதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் உங்களை ஒத்துழைப்போடு செய்யலாம்னு இருக்கிறேன். பாசிட்டிவ், அதாவது ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸு நாங்கள் கண் கூட பார்க்குறோம். ஒரு ஹைராக்கிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். எங்களுக்கு கிடைச்ச கிஃப்டாக நாங்கள் ஜிசாக்கல்லா சார், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும், நாங்களும் தோளோட தோல் நிற்போங்கிற ஒரு நச்செய்தியோட நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம்.
அடுத்து நம்ம பள்ளியில முதல் மாணவராக படித்த டாக்டர் முகமது லபை, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் 1985, அவங்கள ஒரு சிறு முன்னுரையை கொடுத்து அவங்கள பேச வருமாறு அழைக்கிறேன். டாக்டர் லபை ஹோல்ஸ் பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் பெங்களூரு யூனிவர்சிட்டி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் தி ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டாக்டர் ஆஃப் philosophy in mechanical engineering from the Hong Kong University of Science and Technology. Dr. Lathe released 2 patents, 30 years of working experience in the field of semiconductor assembly and technology. Dr. Lathe was visiting lecturer in the Hong Kong Polytechnic University for master degree students for one semester. Mashallah, namma first batch la irundhavanga ivdi oru doctor aayi oru university la oru polytechnic university udaiya vishayangal ellame avanga patent wise இப்படி வந்து காலிபரா மார்ஷால டைனமிக்கா வந்து இருந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு மீல் பார்க்க ஒரு ஒரு ஓவர் வியூ அதை ஆற்று மாதிரி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. குட் ஈவினிங் அண்ட் அ வார்ம் வெல்கம் டு யூ ஆல் டு அவர் ஃபர்ஸ்ட் அலுமினியம் மீட்டிங். ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் ஹானரபுள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஜி எம் அக்பர் அலி, ஃபார்மர் ஜட்ஜ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், த கீநோட் ஸ்பீக்கர் டாக்டர் என் எம் அஹமத் இப்ராஹிம், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக், த நியூ காலேஜ் சென்னை, Mr. A.K. Syed, Vice President of our school and Secretary of KMT Hospital, Mr. K.A.M. Abubakar, ex-MLA and our alumni. This is the first time I'm seeing him in the T-shirt now. Most of the time, he used to be in the white shirt. So, officially, he joined our group. Let's welcome him. School management team, principal, teaching and non-teaching staff, ex-teachers, parents, students, the alumni present here and those who cannot make it personally but watching this program live from different parts of the world. So I would like to stress one point over here. As part of the alumni, that we have achieved our first milestone, that is, we all coming together is a success itself. What a great day and moment for me to stand in front of you all as the first graduate of our school from the 1985 batch. So I try to pull some of my classmates 1985. If you don't mind, can you just stand up 1985 batch now, please? Let's give a warm applause for them now. Thank you. Okay. Moidum Education High Institute School was founded by late Haji M.M. Weiss, late Haji Dr. R.S. Abdul Latif, Haji Wawu Siddiq, and Haji PMA Muhammad Hassan in June 1979. The school was formally declared open by the late Honorable Janab Al-Haj Sikhesh Muhammad Khoya, the then Education Minister of Kerala, on the 7th July 1979. Our school has been one of the pioneer education institutions in many aspects. It is the first matriculation school in the south of Tamil Nadu and the first to cater to the needs of Muslim boys who wanted to memorize the Holy Quran without compromising the academic education. Our Harvard students seamlessly adapted to the school life after their Harvard program through the encouragement of the school management and teaching staff. Today, we are proud to say the school has seen 150 Harvard students graduating and being successful in their religious, personal and professional lives, alhamdulillah. We are their trendsetters and our school inclusive approach has later been adopted by other Muslim schools. On this special occasion, I would like to highlight that our school third standard, I think probably you saw that little girl came over here, I think she got awarded early this morning, no, from the girls section. S.S. Jainam, the youngest Hafiza of Kalpatnam, has been specially recognized at the girls' alumni meet this morning. To add a feather to our school's cap, her father is also our alumnus and Hafiz himself, a testimony to our kids' inclusive education. The dream of the founders of this institution
was to prepare the youth of this community to be the world-class citizens without compromising their religious, social and cultural values. Unity to our town and that dream has been amply fulfilled. Today, we see thousands of our graduates being successful engineers, doctors, auditors, scientists and business entrepreneurs rendering service to the community. Another milestone of our school was to start an English medium education to our sisters 2 decades ago, who otherwise had limited opportunity to pursue English education. With a separate academic building for girls, a quality education is assured to them in a safe and secure environment. And they have been blessed with the working women and homemakers contributing to the welfare of our society. Our scholarship program has taken care of the economically weak, giving them equal opportunities in education and empower them to defy all odds in life and develop to our full-faced potentials. Our academic excellence is impeccable as seen in our students' outstanding results in the public examination. We are the only school in Kalpatnam to have secured 100% passing rate in 2018 to 2019 and 2019 to 2020 academic year, and the top scores for the 10th and the 12th standard have been from our school. Our school regularly sends students to participate in external competitions such as in the essay, speech, drawing, sports, and our students have won various prizes. Quality education is the key to success for any institution. We are constantly revamping and enhancing our system in terms of hiring process, training, teaching assessment and feedback, retention of good and qualified teachers. Regular training has been given to teachers in terms of subject knowledge and communication English. Teachers have also been sent for external training regularly. Of late, the school has implemented permanent in-house training on a weekly basis, which is headed by our principal, especially on Fridays. Parents and teachers meet give valuable opportunities for staff to interact with parents and get their feedback regularly and incorporate the ideas to work on continuous improvement of the school and the child. Because I just want to highlight one thing, I think 2 weeks before we had a parent-teachers meeting and we just tried to get the feedback from the parents, no? Because just want to make sure that we are in the same page, no? And we are surprised, we have few parents, they don't want their son or daughter to go back to their home during the lunch time. I don't know for whatever reason. And we have done a survey and 80% of the parents, they want their child to stay back over here during the lunch time. So inshallah, we are considering this feedback very seriously and we will implement in a phase by phase from 2022. With all these merits and 4 decades of tireless services, it's time this premier institution transform itself in line with the changing innovative and globalized world. Our classrooms should be at par with current technology and computerization. To remain relevant as an education landmark in Kalpatnam, we must enhance, upgrade and maintain the standard which requires an immediate infrastructure update, I think which has been already been updated with our Vice President Mr. A.K. Said, what needs to be done at the different phases. Inshallah, we are going to construct a new building which is to be completed in a phased manner. Alumni support in terms of funding, brand building, creative ideas, mentorship, internship networks are all the need the hour, and this alumni meet aspires to acknowledge your contribution. Tonight is our night to meet our long lost friends, our seniors, our ex-teachers, visit the campus to relive our school life, at least for a night. The nostalgic journey has only begun for the 140 alumni physically present over here and more than 200 are eagerly waiting for the update of this particular program. I am sure at the end of the night, we will all miss our good old school days. And I hope this experience is worth the time we all spread. Have a great night. Now, I think one of the key target that we want to achieve, as told by our ex-MLA and the management also, by due time, no, we should reach at least 1,500. So do you guys have any suggestions how to achieve it? Any suggestions, please? Tell you later.
Okay, so I think my only request to the alumni, is it possible every alumni I want to introduce at least one student to our school. So the target over here for the next year, I need at least 200 students. So we have a lot of alumni over here, both boys and girls, around 1000. At least if we can contribute at least for a year 200, we should be able to achieve that particular goal now. So this is our one of our key point that we will consider as part of the, your contribution to the school. It may be either your son or doctor or your relatives or friends or whatever it is. Now, at least please contribute one. We will announce the alumni office bearers in this event, and the newly elected members will be in the school tomorrow. I just want to emphasize the meeting is not over by today. Today is just the beginning. We just started. Whatever the input that we are going to collect today, most of the office bearers will come here tomorrow to discuss what needs to be done as the next part of the step. And the actions to follow through to the success of the alumni and school. Once again, I welcome and thank all those who have come here to grace the function and make it a great success. Thank you so much. Thanks a lot, Dara. மஷாலாம் நம்மளோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்குறாங்க. முதல் பேட்சில் இருந்து எண்ணற்ற சாதனைகளை புரிந்து நமக்கு பல்வேறு ஐடியாஸ்களை நம்மகிட்ட முன்னே வச்சுருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர்களில் ஒரு ஆளுமையான டாக்டர் என்ன மஹமூத் இப்ராஹிம் அவர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்புகளை கொடுத்து அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஆளுமை என்று தான் சொல்ல வேண்டும். அசோசியேட் ப்ரொஃபஸர் MPhil PhD. ஆக்சுவலாக நியூ காலேஜில் அவங்க அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. அது மாதிரி வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் அரபிக் லிட்ரேச்சர்ஸ் லிட்ரேச்சர்ஸ் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் இன்டர்நேஷனல் ஆஸ் வெல் நேஷனல். அதில் வந்து த ரிலேஷன் அண்ட் காண்டாக்ட்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யமன் டூரிங் தி ஆன்சியன் அண்ட் மாடர்ன் டைம்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அரப் காண்டாக்ட்ஸ் ஆன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் த ரோல் ஆஃப் அரப்ஸ் இன் ஸ்ப்ரெடிங் இஸ்லாம் இன் தமிழ்நாடு, சர்வீசஸ் ஆஃப் கிங் பஹத் குரான் பிரிண்டிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்டடி குரான். இந்த மாதிரி வந்து என்னன்னு சொன்னால் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச் இல்லை நேஷனலில் பல்வேறு சாதனைகளை வந்து பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இன் தமிழ்நாடு சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் இது போன்ற அலுமணி மீட்டிங்கில் ப்ராஜெக்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுல சமீபமாக தமிழக அரசு வந்து இது பண்ண கீழடி அகழ்வராய்ச்சி நிலையங்களில் வந்து மொழிபெயர்ப்பாளர்களாக வித்தியாசமான ஒரு ஆளுமையோடு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை உரையாற்றி அவர் மாதிரி அன்போடு அழைக்கிறேன். நஹ்மது ஹூவன சல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா யசூரணி ஜித்தன் அன் அம் அப்போ அம்மா மஹபராத்திக்கு மனப்பாதி தி மசா ஹத யோம் அல் முபாரக் தி ஹாதிஹில் மதரசா அல் முபாரகா القديمة في مدينة قديمة عظيمة قاهرة فتن ما شاء الله هذا البلد العزيز قد ولد وعاش في هذا البلد الكثير من العلماء والفقهاء والعظام ما شاء الله في هذه الحفلة المباركة في تأسيس المجلس للطلبة القدامى الذين قد تخرجوا من هذه المدرسة المباركة أنا أحيي بجميعكم بتحية إسلامية السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. Most honored and our honorable Justice of High Court, Janab GM Akbar Ali Sahab, most enthusiastic
service minded and service oriented. Great member of this current living society of Tamil Nadu, former MLA and our beloved leader, Janab Abubakar Sahib, the management president, K.K. Sayyed Sahib, Dr. Jaman Muhammad Labbay Sahib, the principal of this institution, former and president, teaching faculty members, non-teaching members, great alumni of this prestigious school, parents, other learned audience, again, I greet you all by saying salam. Alhamdulillah, this is my first visit to this historic, great city. At the insistence and request of our beloved leader of this society, community, MLA Abubakar Sahib, Alhamdulillah, I have come here to see all of you and to see this great city which has rendered very great service to Islam, Islamic sciences and Arabic language and Arabic literature. In a non-Arab land, India, this city has contributed incomparable services to Islam and Arabic language literature. I am very proud of seeing all of these learned people members. Alhamdulillah, I am highly privileged and I am very much thankful to Allah the Almighty who has blessed me by giving an opportunity to participate in the installation or establishment of Alumni Association of this great institution. MashaAllah, you are proud people because of many reasons. One of the reasons, Alhamdulillah, Allah has made all of us to be united here for a noble and gentle cause, to serve the society. Not only this current society, but also the generation which has to come hereafter. We are proud because of many reasons. I can say many things, one after the other. See, for any upliftment, unimaginable development, some sort of things will happen. We have seen in history, they are said to be in Arabic as Nuqtatul Tahawul, the turning points. May Allah make this turning point a great event, inshallah, with all of your duas. This city's sand is a holy sand, I can say. I can claim. I'm not a PC. This is a fact. With the duas and blessings of great saintly people who have been located here, we are blessed. Inshallah, this turning point will make many new histories in the history of this school and in the history of the city Kayalpatna. This historic city has many advantages. It has many advantages. We people are duty-bound people to do lot of things to establish, re-establish, renovate.
the old glory of the city and the old glory of the great gentlemen, scholarly people who have contributed for the development of Islam. You may be aware, I think, many scholars not only propagated Deen in this region or the Tamil language belt alone, mashallah, they have crossed the seas. They have generally have done great businesses. Wherever they go, they establish Islam. I say establish because Muhyiddin, all these things are possible in Arabic. Halatul Rafa, Muhyiddin. Halatul Nasr, Muhyiddin. Halatul Jar, Muhyiddin. This institution has been established with the title Muhyiddin Matriculation High Secondary School. Muhyiddin, we can claim that our Holy Prophet Muhammad SAW was a Muhyiddin for a very long period. Zamzam well was untraceable. Allah has shown the Zamzam water well to our Holy Prophet Muhammad SAW. That was tech. Till now, it is flowing, it goes to each and every corner of this world. Probably it may be available in every home through the Hajj pilgrims and Umrah pilgrims. In such a way now, I feel so, a Zamzam well has been begun that at this Muhyiddin Matriculation School. I understand the spirit of our former MLA, mashallah, I could say manam panam iman. இது மூன்றும் ஒரு சேர எங்கே தவழ்கிறதோ திகழ்கிறதோ கிடைக்கிறதோ அங்கே அல்லாஹ்வின் அருட்படை முழுமை பெறுகிறது என்று பொருள். நான் ஒரே ஒரு சந்திப்பில் தான் மதிப்பிற்கிய எம்எல்ஏ அவர்களை சந்தித்தேன். அன்றிலிருந்து ஒரு ஈர்ப்பு. நான் உள்ளபடியே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தகைய அரும் பொக்கிஷங்களை அல்லாஹ் நமது சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார். அவர் இந்து நிலையிலே எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி இதைவிடவும் ஏற்றமான பதவிகளை அல்லாஹ் தர காத்திருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நான் யாருடைய முன்னிலையிலும் எப்போதும் புகழ்ந்து பாராட்டுவதை நீங்கள் எல்லாம் அறிந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் அம்மாவி ஞானத்தை ரொம்ப அகத்தியது என்பதும் குரானுடைய உரை. நன்மை செய்பவர்களை, உண்மையை சொல்பவர்களை, நேர்மையாக வாழ்பவர்களை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வதும் நம் மீது கடமை. அந்த கடமையிலிருந்து நழுவுவது தவறு என்று நான் உணர்கிறேன். மிகச்சிறந்த குணம். அதுபோக அவர்களுடைய ஆளுமை திறனுக்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்ப்பதாக அவர்களது பாரம்பரிய ஆளின் குடும்ப வாழ்க்கை பாரம்பரியம். நான் திரும்பவும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், மாஷாஅல்லாஹ், நீங்கள் எல்லாம் இங்கே மிக சிறப்பாக நல்ல எண்ணங்களோடு குழுமியிருக்கின்றீர்கள். இதற்கு அடிப்படை காரணம் நான் உணர்வது இங்கே வாழ்ந்து மறைந்து வாழும் வழிபாட்டினுடைய சிறப்பு மிக்க துவாக்கள். எப்போதும் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்வார்கள். ஆனால் தூர நோக்குடைய பெற்றோர் நேரில் பிள்ளைகளுக்கு மட்டும் துவா செய்யாமல் கியாமத்து வரையும் வரக்கூடிய தன்னுடைய சந்ததியினர்களுக்காக துவா செய்வதை வளமையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே வாழ்ந்த பெரியார்கள் பலருடைய துவாக்களை
நீங்கள் நிரம்பவே பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் உறுதியாக உணர்கிறேன். இன்று காலையில் இருந்து சில இடங்களை சென்று பார்ப்பதற்காக நம்முடன் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தை காட்டினார்கள். சில இடங்களுக்கு சென்றோம். அந்த பெருமக்களுடைய வாழும் தலங்களை எல்லாம் பார்க்கும்போது வியப்பு மேலிட்டது. தமிழ்நாட்டிலே தொன்மையான ஒரு நகரம், அரபு மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த ஒரு நகரம், வணிக தொடர்பு இருந்தது, மார்க்க தொடர்பு இருந்தது, அறிவு தொடர்பு இருந்தது, ஆற்றலோடு தொடர்பு கொண்ட தொடர்புகள் இருந்தன. இந்த தொடர்புகளை எல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய பெரிய பொறுப்பாளிகளை எல்லாம் இங்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த வகையிலும் நான் உங்களை மேலும் பாராட்டுகிறேன். ஆவணப்படுத்துவதற்காக அரபி முதுகலை மற்றும் ஆய்வுத்துறை புதுக்கல்லூரி உங்களுக்கு எந்த வகையான அதன் வரம்புக்குட்பட்ட உதவிகளை ஆலோசனைகளை செலுத்த வேண்டுமோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அத்தகைய பொக்கிஷங்கள் மறைந்து கிடக்கின்றன. வெளி உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வர வேண்டிய அத்தியாவசிய பணிகள் நம்முடைய வரலாறு நம்மோடு மறைந்துவிடக்கூடாது. அந்த வரலாறு தொடர்புடைய சமுதாயம் தொன்றுதொட்டு பாதுகாத்து உலக அழிவு நாள் இறுதி நாள் வரும் வரையும் காக்கப்பட வேண்டும். எத்தகைய நவீன முறைகள் இவ்வாறு இந்த காலத்திலே வந்திருக்கின்றனவோ அத்தனை வழிமுறைகளிலும் நாம் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும். அந்த பெரும் பொறுப்பு நம் முன் காத்திருக்கிறது. மேலும் தற்போதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள், ஆதார் கார்டு என்பது முக்கியமான ஒரு ஆவணம். நாம் நமது ஆதாரங்களை இழந்துவிடக்கூடாது. எத்தனை வரலாற்று ஆதாரங்கள் இங்கே புதைந்து கிடக்கின்றன, பொக்கிஷங்களாக கிடக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அலமினி ஸ்டூடெண்ட்ஸ் 1985 நஷீத் அல் மதரசா மதரசாவனுடைய கீதத்தை இங்கே வாசிக்கும் போது மெய்சிலிருந்து போனேன். மாஷா அல்லா, அரபியிலே அரபு தேசத்தில் தான் வாழ்கிறோமா? அரபு தேசத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனில் ப்ரோக்ராமில் கலந்திருக்கிறோமா அல்லது தமிழ்நாட்டில் வேறு ஒரு ஊரில் இருக்கிறோமா என்று நான் சந்தேகப்படும் அளவிற்கு சிறப்பான தொழிலில் அறிவான கருத்தை அழகான அறிவியல் படித்து காட்டினார்கள். இங்கே வரவேற்புரையாற்றிய எம்எல்ஏ அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உயர்கல்வியை கருதுகிறோம், அதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் என்று. தயவுசெய்து நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், ஒழுக்கமற்ற கல்வி, ஒருபோதும் உதவாத கல்வி, ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த கல்வியை மேலும் மேலும் வலு சேர்த்து வலிமையாக்கி வையுங்கள். அது நம் மீது தார்மீக கடமை என்று உணருங்கள். இன்ஷா அல்லா, ஒழுக்கத்தோடு உள்ள உயர்ந்த கல்வியை கற்கக்கூடிய நம்முடைய பிற்கால சந்ததியினர் நிச்சயமாக நமக்கு சிறந்த சொத்துக்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் சொத்துக்களாக மாறிவிட மாட்டார்கள். ஏனென்றால் சிறந்த சொத்துக்களை பிள்ளைகள் பெறுவது பெரியது அல்ல, பிறந்தவர்களை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி ஒழுக்க நெறியாளர்களாக வாழ வைப்பதன் மீது உள்ள தார்மீக கடமை. ஏனென்றால் ஒழுக்கத்தை இழந்த உயர்கல்வி ஒருபோதும் ஒரு பயனையும் யாருக்கும் தரப்போவதில்லை. ஒழுக்கத்தோடு இணைந்த ஒரு சிறந்த கல்வி தருவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கல்வி நிலையத்தை மேலும் வலு சேர்க்க எல்லா முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த அலுமினி அசோசியேஷனை ஆரம்பிப்பதன் மூலமாக செய்ய வேண்டும். அதன் மூலமாக சிறந்த பயனை இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர் மட்டுமல்ல எவ்வாறு உங்களுடைய ஊரை சார்ந்த அறிஞர்கள் உலகெல்லாம் உள்ள மக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் துருக்கிய பாத்ஷா ஆட்சி செய்த காலத்திலே மக்கள் நகரத்தினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை ஆவணப்படுத்தி அந்த கடிதத்தை முறையீடாக பெற்று ஸ்மோக்கிங் ஹாஸ் பீன் பேன்ட் இன் மக்கள் தரணும். பேஸ் ஆன் த லெட்டர் ரிட்டன் பை சரத்துல்லாப்பா ஷேக் சரத்துல்லாப்பா, ஸ்மோக்கிங் ஹாஸ் பீன் பேன்ட் பேஸ் ஆன் த லெட்டர் விச் ஹாஸ் பீன் டிராஃப்டட் அண்ட் ஃபார்வர்டு பை அவர் கிரேட் ஷேக் சரத்துல்லாப்பா. இப்போது உணருங்கள், உலகெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு
ஒரு சமுதாயம் அறம்பண்டாத சமுதாயம் உதவி இருக்கிறது என்றால் நான் பெருமையோடு சொல்வேன். இந்த தமிழ் முஸ்லிம் சமுதாயம் நான் அதை ஆதாரத்தோடு பேச எனக்கு அருகதை உண்டு. நான் பலவற்றையும் பார்த்திருக்கிறேன். கடல் கடந்த நாட்களிலே ஜாவா சுமத்ராவிலே இந்த ஊருடைய அறிஞர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். தசப்பு ஞானம் இங்கிருந்து பழிச்சிட்டிருக்கிறது, மின்னி இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக இந்த ஊரிலே ஊரை சார்ந்த இந்த ஊரை பூர்வீகமாக கொண்ட மக்கள் பெரும் பணியை பெரும் பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். அதிலே நாம் தொய்வையப்படுத்திவிடக்கூடாது. அதேபோன்று ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வி என்பதை அரபிக் கலைஞர் அமீர் ஷாரா அமர்ஷோக்கி என்பவர் விளக்கமாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், எங்கே எந்த சமுதாயத்திலே ஒழுக்கம் என்பது இழந்து விட்டதோ, எந்த சமுதாயம் ஒழுக்கத்தை இழந்து விட்டதோ, மேனர்ஸ் இல்லாமல் போய்விட்டதோ, அங்கே நீங்கள் ஒப்பாய் வைத்து அழுவதற்காக மக்களை அழைத்து விடுங்கள். ஏனென்றால் ஜனாசாவை தூக்கி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாத சமுதாயம் அழிந்துவிடக்கூடிய சமுதாயமாக மாறிவிடும். இங்கே ஒழுக்கத்தையும் கல்வியையும் தீனியும் துன்யாவையும் இம்மையையும் மறுமையையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் இங்கே பணியாற்றிய பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் ஒரு நிறுவனம் இதுவரையிலும் சிறப்படைவதற்கு அவர்களுடைய பணியும் பங்கும் மகத்தானது. மேலும் நான் ஆய்வு செய்யும் போது பல விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், எழுதியும் இருக்கிறேன், பதிப்பித்தும் இருக்கிறேன். சில வரிகளாவது அதில் இடம்பெற்றிருக்கின்றன. கீழக்கரையிலே உள்ள அல் மதரசா அல் அரூசியா மதரசாவிற்கு ஜாவாவிலிருந்து, சுமத்ராவிலிருந்து, இந்தோனேஷியாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து, இலங்கையிலிருந்து மாணவர்கள் வந்து கற்றுச் சென்றிருக்கிறார்கள். பன்னாட்டு கல்வியை தமிழ்நாட்டு மண் தந்திருக்கிறது. அதவை தந்திருக்கிறது, அரபியை தந்திருக்கிறது, இஸ்லாமியை தந்திருக்கிறது, இஸ்லாமிய ஞான விளக்கங்களை தந்திருக்கிறது. அது போன்ற நிலையில் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாறுவதற்காகவும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். மேலும் நான் நீங்கள் எல்லாம் வணிகத்திலே திறமை பெற்றவர்கள், புலமை பெற்றவர்கள். இங்கே 10 ஏக்கர் நிலம் மாஷா அல்லாஹ் முன்னோர்கள் மிகச்சிறந்த சொத்தாக சேமித்து உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஒரு சென்ட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலையை நீங்கள் போட்டு 10 ஏக்கருடைய விலையை மதிப்பிட்டு பாருங்கள். 10 ஏக்கர் நிலம் மதிப்பிழந்து கிடைக்க நமது மனம் இடம் தருமா என்பதை நாமே கேட்டுக்கொள்ளலாம். பதில் வரும், சிறந்த ஒரு பரிகாரம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இங்கே சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நமக்கு கல்வி தந்த நிறுவனத்திற்கு நாம் எதை திருப்பித் தருகிறோம் என்று நான் உறுதியாக திண்ணமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் மிகுந்த உன்னதமான உயர்ந்த லட்சியத்தை எந்த லாப நோக்கத்தையும் மனதில் கொண்டிடாமல் தூய நோக்கத்தை மனதில் கொண்டு செயலாற்றக்கூடிய செயல் வீரர்களாக இங்கே கொள்கை இருக்கிறது. அதை வைத்து நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வளர்ச்சி பணிகளுக்கு பணம் ஒரு தடையாக வராது என்று நான் நம்புகிறேன். அதற்கு 2 காரணங்களை முன்வைக்கின்றோம். உங்களுடைய சிறப்புகள், உங்களுடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய துவாக்கள். அதனால் இந்த கல்வி நிலையம் இன்னும் இது போன்ற கல்வி நிலையங்கள் மலரும் சிறக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய ஊரை சார்ந்த மாணவர்கள் வெளியூருக்கு சென்று கல்வியை பயில்வது என்பதை விட்டு வெளியூரிலிருந்தெல்லாம் மாணவர்கள் இங்கே வந்து கற்கிறார்கள், திறன்பட கல்வி தரப்படுகிறது என்ற ஒரு சூழல் உருவாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி இன்ஷால்லா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, மகத்தான பணமதிப்புடைய நிலம் இருக்கிறது. இங்கே ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இதை கொண்டு பலனடைவது என்பதை கிஞ்சிச்சும் எண்ணாத தன்னலங்கிறதாத உழைப்பாளிகள். அதனால் இங்கே இன்ஷா அல்லாஹ் ஊழலுக்கு ஒரு சிறிதும் இடமில்லை. உன்னதமான மக்கள், உண்மையான மக்கள் நேர்மையாக உழைக்க வேண்டும். சமுதாயத்துடைய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய மக்களாக கூடியிருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் இன்ஷா அல்லாஹ் வந்த இறைவனுடைய அருள் மழை பொழி அது உறுதியான ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு நிகழ்விலே நுக்ததும் தகவல் தரிப்பான் இதிலே நான் கலந்து கொள்வதற்கு அல்லாஹருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றே கருதுகிறேன். நானும் இதற்கு பொருத்தமானவனா என்று கருதும் போது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன்.
நான் உங்களில் ஒருவன், எளியவன், சாதாரணமானவன் அல்ல. நான் ஒரு வணிகனாக இருப்பவனை, வணிகருடைய மகனை, ஒரு அரபி முதுகலை துறையுடைய ஆராய்ச்சி துறையுடைய தலைவராக உயர்த்தி என்னை இங்கே உங்கள் முன் உரையாற்ற வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நான் நல்ல மக்களோடு கூணுமா சாதிப்பேன், நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், இணைந்திருங்கள், நல்லவர்களாக வாழுங்கள் என்பது இறைமறையினுடைய கருத்து. அந்த அடிப்படையிலே நான் மேலும் உணர்கிறேன், நான் வந்தது, தங்கியிருப்பது, உங்கள் முன் கேட்பது, உரையாற்றுவது எல்லாமே அமல் சாலில் நற்செயலாக பதியப்படும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் கூணுமா சாதிப்பேன், நல்லவர்களுடன் இணைந்திருங்கள். நல்ல பணிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த பணி தொய்வில்லாமல் சிறப்பாக நடக்க துவா செய்யுங்கள். நீங்கள் ஆலிம்களுடைய உரை சார்ந்தவர்கள், விலாயப்பட்ச வலிமார்களுடைய உரை சார்ந்தவர்கள், வாழும் வலிமார்கள், வாழ்ந்து மறைந்து வாழும் வலிமார்கள், மறைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்கள் இருக்கின்றார்கள், இருக்கிறீர்கள். 40 நல்ல மக்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு வலிமார் கிடைப்பார் என்று சொல்வார்கள். நாம் இங்கே 40 வெளியில் இருக்கிறோம். இறையொருளால் நம்முடைய துவாக்கள், இஃப்லாசான எண்ணங்கள், தூய்மையான நாட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். அதே போல இந்த பள்ளிக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து நாம் சற்று கூடுதலாகவே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் ஒரே ஒரு கருத்தை நிறைய நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் ஒரு பேச்சாளியும் இல்லை, ஒரு அகடமிஷியன். அதையும் நான் எம்எல்ஏ அவர்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் நான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த மண்ணில் பிறந்த பெரிய அறிஞர்கள், அவர்களை வரலாறுகளை நான் அறிவியலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சில பதிவுகளை செய்திருக்கிறேன். நான் இன்னும் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஊரின் மார்க் அறிஞர்கள், மார்க்க மேதைகள், அவர்களுடைய வாழ்வியல் சரித்திரங்களையும் அவர்கள் சாதனைகளையும் சிறு குறிப்புகளாக சில நூல்களிலும் சில தகவல்களிலும் சில ஆய்வுகளிலும் பதியும் போது நான் அறிந்த உண்மை, அவர்கள் பன்முக திறன்படைத்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அதிலும் மிக குறிப்பாக பன்மொழி தேர்வாளர்களாக, பன்மொழி புலமை உடையவர்களாக, பல மொழிகளை தெரிந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அது இரண்டு வகையில் உபயோகம் உடையது. ஒன்று, தீனை பிறருக்கு எட்டி வைப்பதற்கும் உதவும், தொழிலை நல்ல முறையில் வளர்ப்பதற்கும் உதவும், தற்போது நான் சொல்வேன் வேலைவாய்ப்பு தேடுவதற்கும் உதவும். எனவே இங்கே இந்த பள்ளியிலே அரபி, ஆங்கிலம், ஹிந்தி என்ற மொழிகள் பயிற்றுவிக்கப்படுவதாக நான் உணர்ந்தேன். என்னுடைய ஒரு வேண்டுகோள், பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர் அலமினிஸ், உங்கள் முன் இந்த கருத்தை வைக்கிறேன். பல மொழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சென்டர்ஸ் உருவாக்குங்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், ஜெர்மன், இது போன்ற சில மொழிகள் இருக்கக்கூடிய மொழிகளோடு சேர்ந்து இந்த மொழிகளை நீங்கள் வகுப்பு பாடங்களிலே சொல்வது என்பது சில நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். அதனால் நான் அவ்வாறு சொல்லவில்லை. மாஷால்லா, எங்களுடைய புதுக்கல்லூரியிலே பிரெஞ்சு பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், ஜெர்மன் பேராசிரியர்கள் வேறு துறை சில துறைகளில் இருக்கிறார்கள். உருது மொழி இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒட்டுறவு மொழியாக, லிங்க் லாங்குவேஜை போன்று இந்திக்கு அடுத்த நிலையிலே இஸ்லாமிய கலாச்சார சூழ்ந்த நிலையிலே இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் இது போன்ற வேறு எந்த மொழிகளிலே நீங்கள் விருப்பம் கொள்வீர்களோ, முக்கியத்துவம் என்று கருதுவீர்களோ, அந்த மொழிகளுக்காக ஒரு லாங்குவேஜ் சென்டர்ஸை இன்ஷால்லாஹ் உருவாக்கினார்கள் என்றால், அந்த லாங்குவேஜ் சென்டர்ஸ் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸர், ஒரு 2 days, 5 days, 1 week ப்ரோக்ராம் போதும். நாம் செய்வதெல்லாம் இங்கே பசு மரத்திலே ஆங்கிழிப்பது தான். மாணவர்கள் எதிர்காலத்திலே திறன்படைத்தவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு சில பெரிய மேதைகளை அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும்போது
ஒரே ஒரு நாளில் ஒரு அறிஞர் நிகழ்த்திய உரையினால் ஈர்க்கப்பட்டவராக அவர் மிகச்சிறந்த வாழ்வில் வெற்றியடைந்த சாதனையாளராக மாறியிருக்கிறார். அதுபோன்று சப்ஜெக்ட் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஜெர்மனில், பிரெஞ்சில், உருதுல, பெர்ஷியன்ல, பெர்ஷியன் ஒரு காலம் பெர்ஷியன் உங்களுக்கு தெரியும், பெர்ஷியன் எம்பையர் இருந்தது, துருக்கி சாம்ராஜ்யம் இருந்தது, துருக்கி பெர்ஷியன் தென் உருது, இந்த லாங்குவேஜஸ் தான் இஸ்லாமிய கலாச்சாரங்களோடும் இலக்கியங்களோடும் நெருங்கிய தொடர்புடைய மொழிகள். ஆகையால் அவர்களை தொட்டு அவர்களுக்கு மாணவர்களுக்கு காட்டினால் போதும். வகுப்பறைகளிலே தினந்தோறும் வகுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்வமுடைய சிலராவது கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்போது ஒரு அறுபடி மாணவரையை சந்தித்தேன், பேரை தான் எனக்கு தொடர்ந்து கொள்ள முடியல. சைனீஸ் லாங்குவேஜில் மேண்ட்ரின் நைட்டிங் அந்த லாங்குவேஜை தெரிந்தவராக இருந்தாங்க. கைதா ஸ்ரைவாரியம் சார் மருவம் சமீபத்தில் அவங்க பல மொழிகளுக்கு இருக்கிறாங்க. மகான் சி சையத் முகமது ஆலிம் அப்துல் ஆலிம் மஷால்லா, ஷேக் சரகுத்துல்லாப்பா, ஆகையால் பல மொழிகளுக்கும் கற்கக்கூடிய அதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய விற்பனர்களாக விளங்க எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்கக்கூடிய லாங்குவேஜஸ் சென்டர், அதில் பல மொழிகளையும் மஷால்லா தொட்டு வைத்தால் கூட அவர்களுக்கு அதில் ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில் வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் அந்த கிளாஸ் நடத்த போகுது. ஜெர்மன் வருஷன் அவாரியோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பேசுறதுக்கு ஒரு ஆர்வம் வச்சுட்டா அவங்களுக்கு இன்னைக்குள்ள உலகத்தில் நிறைய சாதிக்க முடியும். சாரி, மொழி புலமை அவசியமாக இருக்கிறது. மொழி புலமை இல்லை என்றாலும் மொழி ஒரு பேசிக் லெவலாக தெரியணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு. இன்ஷால்லா அதையும் இந்த அரண்மனை அசோசியேஷன் கவனத்தில் எடுத்து செயல்படுத்தலாம் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறேன். அதேபோன்று நிரந்தரமான சில வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்ஷால்லா பெரிய ஆளுநர்கள் இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள். எங்கள் கல்லூரி புதுக்கல்லூரி எடுத்துக்கொண்டால் நீ காலேஜ் ஆடிட்டோரியம் மல்டிபர்பஸ் திருமண நிகழ்வுகளுக்கு பயன்படுகிறது, அதில் வாழ்க்கைகள் இருக்கின்றன. அவ்வாறான வாய்ப்புகள் இங்கே ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினால் வெறும் கை முடம்படாது என்று சொல்வார்கள். மஷல்லா வல்லர்களை வல்ல ரஹ்மான் இந்த ஊருக்கு தந்திருக்கிறான். இன்ஷால்லா நீங்களும் அவ்வாறான ஒரு எண்ணத்தை கொண்டு எதிர்காலத்தில் பல சாதனைகளில் புரியக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்திற்கு நம் அறப்படியாக சில சிறப்புகளை நாம் செய்வோம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு சில தொழில்களை துவக்கினால் கூட அல்லாஹ் அதில் வர்க்கத்தை கொண்டு வருவார். அதிலே வரக்கூடிய அல்லாஹ் தந்ததிலிருந்து தர சொல்கிறான். அவர்களுக்கு நாம் எதை வழங்கினோமோ அவற்றிலிருந்து அவர்கள் எம்டி ஹேண்டடாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நீ தர்மகுருன்னு சொல்லல, நான் தந்திருக்கேன் கொடுக்கலாம். அது மாதிரி அல்ல தருவான், தருவதிலிருந்து நாம் கொடுப்போம் என்ற எண்ணத்தை நாம் கொள்ளலாம். அதுபோக இந்த மாதிரியான ஒரு ரெவன்யூ ஈல்டிங் சோர்சஸ் இன்ஷால்லா இந்த கல்வி நிறுவனத்திற்காக உருவாக்கினார். இன்னும் ஒரு பேராசை, சமுதாய ஆசை, அதை இங்கே உள்ள ஆளுமைகளுக்கு முன்னால் வைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அடிமனதை தொடரக்கூடிய ஆசை, ஹிஜாப் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். உண்மை, மறக்க முடியாத உண்மை. ஆனால் மகப்பேறுகளின் பேர் இப்போது எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். மருத்துவர் இல்லாத, மருத்துவமனை இல்லாத மகப்பேறு இல்லை. பிரசவிக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் நம்முடைய தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஹிஜாபுக்கு உட்பட்டவர்கள். என்ன நிகழ்கிறது அங்கே? பெண் மருத்துவர் என்று கூட இல்லாமல் ஆண் மருத்துவர்கள் பார்ப்பது ஹராம் என்று இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தொட்டு சர்ஜரி செய்யக்கூடிய எந்த மறைவிடங்கள் இருக்கின்றோமோ அந்த மறைவிடங்கள்லாம் பார்வை பொருளாக ஆகக்கூடிய நிலையில் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இந்த நிலைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். நமக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லா அண்டை மாநிலங்களும் உருவாகிவிட்ட காலையிலே நீதியரசர் அவர்கள் அந்த கருத்தை பதிவு செய்தார்கள். மெடிக்கல் காலேஜுக்கு உகந்த நிலைக்கு உங்களுடைய கே
கேஎல்டி ஹாஸ்பிட்டல் மாஷல்லா உருவாகி கொண்டிருக்கிறார். ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை, பல மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும். நல்லோர்கள், தீனோர்கள், சிறந்த மக்கள், சாரிகள் இங்கே குடும்பியிருக்கிறீர்கள். வழிமார்கள் நிறைந்த ஊரிலே நின்று நான் சொல்கிறேன், துவா செய்யுங்கள். இஹ்லாசான எண்ணத்தை அல்லாஹ் முன் வையுங்கள். அவனிடத்தில் ஏந்திய கை ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை என்பது உறுதியான ஒன்று. இன்றில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் தருவான். வித்திடுவோம், விதை விருட்சமாகும் இன்ஷா அல்லாஹ், அது நிழல் தரும், பலன் தரும் இன்ஷா அல்லாஹ். அந்த மெடிக்கல் காலேஜுக்காக துவா செய்யுங்கள். பெரிய ஆளுநர்கள் இங்கே இருக்கிறார். எதிர்கால சூழ்நிலைகள் சிறப்பாக பயிற்சிக்கிறது தெரிகிறது. அண்டை மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் முஸ்லீம் மேனேஜ்டு மெடிக்கல் காலேஜஸ் உருவாகியிருக்கிறார். இன்ஜினியரிங் காலேஜில் மாஷா அல்லாஹ் யார் சஃபிசியன்ட்லி ஹவிங் காட் தி ரெப்ரசன்டேஷன். அவர் இன்ஜினியர்ஸ் ஆர் மோர் அலம்துலில்லாஹ் சஃபிசியன்ட் நம்பர் மே அல்லாஹ் இன்க்ரீஸ் தேர் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. பட் இன் திஸ் ஏரியா வி ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன் திஸ் ஏரியா வி நீட் த மோஸ்ட் எசென்ஷியல் ரெக்குயர்மெண்ட். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நான் அரபித்துறையை சார்ந்தவன், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை, இருந்தாலும் என்னுடைய மனதில் அது ஆள் மனதில் வலுவாக காயமாக இருக்கிறது. பேர்காலத்துக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் படக்கூடிய நிலை ஹிஜாப் இங்கே எந்த நிலையில் இருப்போம். அண்ணா அதற்கு ஒரு சிறந்த விடியலை தரட்டும். அந்த வகையிலே நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமுதாயம் ஒன்று குந்தும் ஹைர உம்மத்தி. நம்முடைய சமுதாயம் என்பது தனிப்பட்ட சமுதாயம் அல்ல, பிறர் எல்லோரும் உதவக்கூடிய சமுதாயம், பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சமுதாயம், பிறருக்கு சேவையாற்றக்கூடிய சமுதாயம், மனித நேய பண்புகளை போதிக்கக்கூடிய சமுதாயம். அந்த வகையிலே இந்த சமுதாயம் சிறப்பு பெற்றால் எல்லா சமுதாயங்களும் சிறப்படையும் என்று கூறி அவற்றுக்கெல்லாம் அல்லாஹ் துணை செய்யட்டும் என்ற துவாவுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். வாஹிது தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆழிய கருத்துக்கள், ஆளுமை கற்ற அருமையான அறிவுரைகள், பண்ணும முடித்திறன் கொண்ட ஒரு நேரான பார்வை, அவ்வளோத்தையும் அடக்கி அமைதியான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் ஜிசாகல்லாஹ் கைரன். நிகழ்ச்சியை தொடர்ந்து நமது பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்ச்சி. முதலாவதாக மரியாதைக்குரிய நமது ரவுப் சார் அவர்கள், எம்ஏபிஎட் முகமது அப்துல் ரவுப் அவர்கள், அவர்கள் மேடைக்கு வர முடியாது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு ஒரு விழுந்ததில் காயம் ஏற்பட்டு உடல்நிலைகளில் சற்று நடக்க முடியாத சூழ்நிலை இருந்து இப்போ தேடி வருகிறாங்க. அவங்களோட ஹக்கில் துவா செய்யுங்க. அவங்க 1979 வரைக்கும் பணியாற்றி அப்புறம் 2016 இப்போ வரைக்கும் நம்மகிட்ட பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு நம்மளோட மொய்தீன் அப்துல் காதர் 1995 பேட்ச் அவர்களை கௌரவித்து அவர்களை பாராட்டுமாறு என் போர்டு அழைக்கிறோம். நானும் கரகோஷங்களை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க உடல்நிலை பழையபடி வேகமாக செயல்படுவதற்கும் இன்னும் நிறைய ஆசிரியர் பணிகள் செய்வதற்கும் நம்ம எல்லாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மௌலவி ஏஹெச்எம் மிஸ்கின் சாஹிப் ஆலிம் பாசி 1992 இதுவரைக்கும் வந்து நம்மகிட்ட பணியாற்றுறாங்க. அரபிக் டீச்சர் அவர்களை 1993 பேட்சில் படித்த எம்எஸ் உமர் அவர்கள் கௌரவிக்குமாறு அந்த போர்டு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அப்துல் அசீஸ் 1993 மாணவர் எம்எஸ் முகமது உமர் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அடுத்து அப்துல் அசீஸ் சார் பிகாம் 1998 இது வரைக்கும் நம்ம கிட்ட பணியாற்றிருக்கிறாங்க. அவர்களை ஹாபிஸ் எஸ் எஃப் சாஹிப் சர்ஜூன் 2002 சாஹிப் சர்ஜூன் அவர்கள் அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஹானிங் ஆஃப் அவர் ஓல்டு ஸ்டாஃப் ஆஃப் அவர் ஸ்கூல் மௌலவி எஸ் எச் முர்ஷித் அலி பாசி அவர்கள், முர்ஷித் அலி ஆலிம் பாசி அவர்களை கே எஸ் அசாப் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆலிமி கந்தகி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் கே எஸ் அசாப் அவர்கள் பொன்னடை பொருத்தி அவர்களை கௌரவிக்கிறார்கள். அவர்களுடைய ஹக்களை விவாதிங்க. அதுபோன்று
மௌலவி சுல்தான் அப்துல் காதர் ஆலிம் ரஹ்மானி அவர்களின் அன்பான முறையில் மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களாம் எங்களுக்கு ஒஸ்தாது போன்றவர்கள், எங்களை எல்லாம் உருவாக்கி எங்களுக்கு எல்லாம் அறவை பாடங்கள் படித்து தந்து மாஷா அல்லாஹ் குணத்தில் சிறந்தவர்களாக அவர்களும் எங்களையும் ஆக்கி அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் அனுமணி மிகுந்த நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அவர் மக்களை நீங்கள் நிறைய துவா செய்யும், உடல் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் நீங்கள் வந்து நிறைய துவா செய்யணும். ஏகே செய்து அவர்களை நன்றியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று எம்ஏ அலிஷேக் அப்துல் காதர் எம்காம் அலிஷேக் காக்கா அலிஷேக் காக்காவை மறக்கவே முடியாது. அவர்களுக்காக துவா செய்ய அவர்களை கே எம் அபுபக்கர் அவர்கள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கண்ணியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனை தொடர்ந்து மொய்தீன் காக்கா கடைசி வரைக்கும் அவங்க பாஸ்டாக்காவே இருக்கணும் எங்களோட தோளோட தோணி இன்னும் துவா செய்யறோம் அடுத்தது வந்து மறக்க முடியாத நமக்கு அவ்வளவு ஒரு பேராசிரியர் தான் உங்களுக்கு மொய்தீன் அப்துல் காதர் காக்கா ஓய்வு அவர்களை மேடைக்கு வருமா நண்பர்கள் அழைக்கிறோம். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நாங்க வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப உருவாக்கி எங்களை விளையாட வச்சு புத்துணர்வு கொடுத்து தட்டி கொடுத்து டியூஷன்ல இருந்து சரி எல்லா வகையிலையும் வந்து எங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க ம
காரியங்கள் சாய்ந்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு டாக்டர் முகமது நபி அவர்களை கண்டிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்வோம். மீடியா சார் ஜி எம் அக்பரடி குறித்த முன்னுரை மசாலா நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பான முறையில் நம்முடைய ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. ரொம்ப அவர் முன்னாடி பேசினவரும் நான் இந்த மீட்டிங்குக்கு பொருத்தமானு கேட்டார். மிகச்சிறந்த பொருத்தம் என்பது தான் ரெண்டு சிறப்பு விருந்தினர்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே வந்திருக்க ஒரு சிறப்பான பொருத்தமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஜி எம் அக்பர் யுவாஸ் போர்ன் ஆன் 23rd November 1952 வல்லம் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. He got his graduation degree in science from the Jamal Mumbai College at Tiruchirappalli in 1973. He completed his law education in the Madras Law College, practiced independently in the court at Tanjung, Tamil Nadu. Then he joined the office of Habibullah Bashar Senior Advocate. He was selected as a sub-judge for the first time in 1989. Karagosam Mandumar and Board of Mr. G. M. Akbar was a two-time member secretary of Tamil Nadu State Legal Services Authority and in 2008 was appointed as a member of secretary of National Legal Services Authority and became the first candidate from the South India to hold the prestigious post. உண்மையிலேயே ஒரு அற்புதமான பதவியை வந்து வகித்திருந்தார். அப்பாயிண்டட் ஆஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன் 31st March 2009, ரிட்டையர்ட் ஆன் 22nd November 2014 as judge High Court at Madras. Disposed more than 40,000 main cases and equal number of miscellaneous cases, out of which more than 100 judgments were reported in the various law journals, and has also been party to division benches, including tax benches also. After his retirement, he continued his legal service. He was designated as a senior advocate in Supreme Court in 2015. Practicing as a senior advocate before Supreme Court of India and also undertaking arbitration case as sole arbitrator and as a member in 3-member arbitrator tribunal, appointed as sole arbitrator by Honorable Chief Justice in more than 25 references, nominated as arbitrator by private bodies in more than 20 references, have been nominated as presiding arbitrator in 2 references and member arbitrator in 5 references, have been nominated as a panel arbitrator in Nani Palliwala Center Chennai, Madras High Court Arbitration Center Chennai and the National Security Exchange, Chennai, delivered awards in the more than 30 reference on the panel of NSE and BSE. He has still actively involved himself in many social activities. He is a member and advisor in many important organizations. அதனை தாண்டி ஒரு முத்தாய்ப்பான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி. எங்களுடைய உரையாடி இப்ப சொன்னாங்க, தம்பி மாஷா அல்லாஹ் ஒரு பாரம்பரியம் மிக்க ஊரு, ஒரு கலாச்சாரம் மிக்க ஊரு, சுகதாக்கள் சாகிதிகள்
அப்புறம் வந்து என்னென்ன புத்தகங்கள் முகலீசுகள் அப்புறம் இணை நேசர்கள் நிறைய பேர் வாழ்ந்து மரணிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ரோல் மாடல். இந்த நேரத்தில் நான் வந்து ஜியாரான அடிப்படையில் அவர்கள் சொன்னதை அமானத்தை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அமானத்தான் தகவல் நான் சொல்லி ஆகணும். ஒருவரை வந்து நம்ம வந்து அவர்களுடைய விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும், நன்றி பாராட்டணும், அப்ரிசியேஷன் பண்ணணும். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய கடமை. இந்த அடிப்படையில் இன்னைக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்கு. நம்ம ஊருக்கு வந்த உடனே இந்த சியாரதிகளை எல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள் பாரம்பரியம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சிஎம் ஆஃபீஸில் இந்த ஃபோன் வந்தது. என்னன்னு சொன்னால் லோ காயத்தான்னு சொல்லுவாங்க கமிட்டி. நான் எம்எல்ஏலையும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதனுடைய விஷயம் என்னென்னா கொஞ்சம் உயர் அதிகாரிகள் ஹையரார்க்கியாக இருக்கிறவங்க, மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க, ஹையர் அத்தாரிட்டிஸ் இவங்களையெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஊழல் தடுப்பு அந்த மாதிரி இந்த ஆம்பட்ஸ்மேன்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த என்ன பண்ணுறது அவங்களெல்லாம் வந்து இன்டர்வன் பண்ணக்கூடிய, ஊடுருவி மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய கமிட்டி லோகாயுதா கமிட்டி மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுல சர்ச் கமிட்டியில் சேர்பர்சனாக சிஎம் ஆஃபீஸ் வைக்காது. அதெல்லாம் மிக சிறந்த பொருத்தமான ஒரு நீதி அரசர் நம் முன்னே வீற்றிருக்கிறார். அல்ல அவருடைய ஆயுதை நீடிச்சு சமூக சேவைகளை செய்து நம்மளுடைய பள்ளிக்கூடங்களுக்கும் அதிகமான ஆலோசனைகளை அவர் தரணும். அவரை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். நீதியரசர் ஜி எம் அன்பர்வி அவர்களுக்கு நமது முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கௌரவித்து அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழழைத்தல் இறைவனுக்கு. I do not know which one of the languages I had addressed. When it was started, it was in Tamil. அது ஒரு நல்லாவே தமிழில் பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு. அப்புறம் பேசினாக்க லெப்பை அவர்களும் அவர் அரபியில் ஆரம்பித்தார், அப்புறம் ஆங்கிலத்தில் போய் தமிழில் முடித்தார். அவருக்கு ரொம்ப பயமாக போச்சு. அதுவும் காயல்பட்டினத்தில் அத்தனை மொழிகளும் தெரிந்த ஒரு முன்னாடி உட்காந்துருக்கும் போது எனக்கு எதை பேசுகிறேன்னு தெரியல. ஒரு பயத்தோடு அவர் நினைக்கிறாங்கிறதுல நல்லா போதுமானவர். மொழியின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முன்னாள் மாணவர்கள் அங்கே எங்களையெல்லாம் வரவழைத்து அகமழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அபுபக்கர் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, எனக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சலாத்தை தெரிவித்துக் கொள்ள நான் கடமை கொண்டிருக்கின்றேன். ஒரு அலுமினி அசோசியேஷன் நிறையா நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் ஸ்கூலில் படித்து காலேஜில் படித்து எங்கள் ஸ்கூல் அலுமினி அசோசியேஷன்லாம் நாங்கள் போயிருக்கும்போது காலேஜில் தான் போகும்போது இவ்வளோ சீரியஸாக நாங்கள் பேசணுங்கிற தோணுன்றது இல்லை. ஏன்னா ஒரு நாள் ஜாலியாக பேசிட்டு எப்படாங்க சீஃப் கெஸ்ட் பேசி முடிப்பார், நம்ம எப்படாங்க பழசெல்லாம் பேசிட்டு ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது ரொம்ப சீரியஸாக பேசினாலே நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இப்படி ஒரு பள்ளியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு. ஏன்னா தஞ்சாவூர் சொன்னாங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நான் அவங்க சொன்ன மாதிரி தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க போவாங்க, வீட்டில் நடக்கிறதுக்குள்ள மதரசாக்கு அப்படின்றவாங்க. இது ரெண்டையும் கடந்த ஒரு எந்த ஒரு ஏற்பாடும் இருந்ததில்லை. 1979 இது ஒரு இரண்டையும் கடந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்க அதேமா என் பிள்ளைங்களாம் நான் பேசியிருக்கேன், எங்கள் குழந்தைகளாம் பிறந்துருச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஏற்பாடு தெரியாது. ஏன்னா இந்த 43 வருடங்களில் இந்த பள்ளிக்கூடம் போல வேறு எங்கேயும் இருக்குது, நிறையா இருக்குது, நிறைய கருத்தில் இருக்கும். அதிகமாக வந்து உலக கல்விக்கு இடம் கொடுக்காமல் இருப்பாங்க. இது இரண்டும் கலந்து கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பள்ளிக்கூடம் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதிலிருந்து வெளியே வந்தவங்கலாம் இப்போ எனக்கு முன்னாடி பெரிய ஆன்மீகங்கள்லாம் பார்க்குறேன், எனக்கு முன்னாடி இருக்கிற ஆன்மீகங்கள்லாம் பார்க்குறேன், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பெரிய பெருமையாகவும் இருக்கிறது.
ஒரு பள்ளிக்கூடத்தோட சிறப்பு ஒரு பள்ளிக்கூடத்தோடைய சிறப்பு எங்க வரும் அப்படின்னாக்க அதை விட்டு வெளியே போறவங்க அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க பாருங்க அப்பதான் அந்த பள்ளிக்கூடத்தை சிறப்பு வரும் அதை நாங்கள் வந்து பர்செப்ஷன் அப்படிவாங்க இப்போ இருக்கிறதுல வந்து அது ஒரு இண்டிகேட்டர் அது ஒரு பள்ளிக்கூடத்தை தரத்தை அல்லது ஒரு கல்லூரியின் தரத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னாக்க பர்செப்ஷன் எப்படி இருக்கு பொதுமக்கள் பார்வையில் அந்த பர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒன்று அந்த பர்செப்ஷன் நான் பார்க்கும்போது தெரியுது உங்கள் முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஆளுமைகளை பார்க்கும்போது தெரியுது இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு போகாதவங்க நிறைய பேர் நினைச்சேன் நான் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களா இந்த 85% பேர் வரை 4 பேர் தான் இருக்காங்க நீங்க எல்லாருமே இப்போ சமீபத்தில் சீட்டு நல்லா தெரியுது இவர்களெல்லாம் இளைஞர்களாக இவர்களெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தோடு இருக்கிறவங்கலாம் வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் இப்போ ஆசிரியர்கள்லாம் பாராட்டினர்கள் அவர்கள்லாம் பார்த்து பேசும்போது எந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடம் அவரையெல்லாம் உருவாக்கி இருக்கிறது ஒரு பள்ளிக்கூடம் அவரை எப்படி சிந்தி மேலே கொண்டு போயிருக்கு எப்பவுமே எனக்கு படிப்பு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா படிப்பு இல்லைன்னா எஜுகேஷனோட ஒரு சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க எனக்கு எப்பவுமே இதுக்கு முன்னாடி இந்த கதையை எனக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை ஒரு சின்ன ஒரு சிறுவன் ஒரு முஸ்லீம் சிறுவன் 5 வயசு சிறுவன் பற்றியான கதை தான் எல்லாத்தையும் சொல்கிறது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் படிப்பறிவு இல்லாத தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு சிறுவன் 5 வயசு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவங்க அத்தா வந்து கூப்பிட்றாரு 5 வயசு ஆகிடுச்சு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு இங்கே கடையெல்லாம் வச்சுருக்கேன் கடையை மாற்றிக்க வேணாமா இப்போ அழைச்சிப்பானே கடையில் சேர்த்துக்காதானே கடையை பற்றி இப்படியெல்லாம் நிற்போம்லாம் தெரிஞ்சுக்குவா ஆனால் இப்போ அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் அம்மா விடலை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை அழைச்சி போக மாட்டேன் ஏன் ஒரே பையன்றதுனாலையா இல்லை என்ன பண்ண போகிறேன் அவனை படிக்க வைக்க போகிறேன் படிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க என்ன படிச்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் பெரியாள் ஆகணும் நான் படிக்க வைக்க போகிறேன் தம்பி நீ படித்து பெரியாள் ஆகணும் அவங்க அப்பா வந்து போயிட்டார் கடை பார்க்குறதுக்கு இந்த அம்மா அந்த பையனை அழைச்சி கொண்டு போய் ஒரு ஊரில் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க சேர்த்து விட்டு அங்கேயே படிக்கிறான் ப்ரைமரி படிக்கிறான் கூடவே நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சவொடனே அவனே போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வருவோம் அவங்க மாமா தாய் மாமாவே தான் அவனுக்கு ஓதவும் சொல்லி கொடுக்கணும் அள்ளிப்பேர் ஆரம்பித்து அவனுக்கு காலையிலேருந்து ஆரம்பித்து காலையில் முதல் வேலையாக ஓடணும் பள்ளிக்கூடம் போகணும் மறுபடியும் வரணும் இப்படியே பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் அரபி மார்க்கள் சம்மந்தமான குரான் ஏதாவது ஓதுறது ஒரு பக்கம் படிக்கிறது இப்படியே ரெண்டையும் படிச்சுக்கிட்டே இருந்தான் ப்ரைமரி படித்தான் அடுத்தப்புறம் இன்னொரு ஊரில் போய் செகண்டரி அவங்க ஊருக்கு அவன் தான் முதல் எஸ்எஸ்எல்சி அப்புறம் காலேஜுக்கு போனான் அவங்க குடும்பத்துக்கு அவன் தான் முதல் பட்டதாரி சும்மா இல்லாமல் லா காலேஜுக்கு போயிட்டான் லா காலேஜுக்கு போன பிறகு அவன் தான் முதல் அந்த ஊருக்கே முதல் வழக்கறிஞர் அதுக்கப்புறம் உழைச்சி உழைச்சி ஜட்ஜான ஒரு நாளைக்கு சாதாரண ஜட்ஜி 14 பேரில் தமிழ்நாட்டில் எடுத்த 14 பேரில் அவன் ஒருத்தந்தான் இப்படியே அவனோட வாழ்க்கை மேலே போயிட்டுன்னு சொன்னாங்க இல்லையா இப்படியே வாழ்க்கை மேலே 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 போய் ஒரு நாள் நீதி உயர் நீதிமன்ற நீதிபதியாகி ரிட்டையர் ஆகி இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று இருக்கா அப்படின்னா ஒரு படிப்பு என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் ஒரு பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு சொன்ன அந்த தாயோட எண்ணமும் துவாகும் அதை படிக்கணும் படிக்க வேண்டும் என்றைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சொல்றதை தான் இந்த காலையில் வரும்போது கூட சொல்லிட்டுருந்தேன் ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாரும் 100% உழைக்கிறாங்க அப்படின்னாக்க நான் 200% உழைக்கணும்னு நினச்சிக்கோங்க ப்ரொஃபஸர் ஏன்னா ஒரு பொதுப்பணியில் ஒரு நீதித்துறையில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் இருக்கிறதுக்கே கஷ்டம் வலிக்கு வரணும் வலிக்கு வலிக்கு உணரும் யாராலும் 100% உழைக்கணும்னா நான் 200% உழைக்கணும்னு நினச்சிட்டு வச்சவன் தான் சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி கீழே வேலை பார்த்த ஒரே ஆள் அங்கே இருக்கும்போதே என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க அங்கே இருக்கும்போதே அதையும் முடிச்சுட்டு நான் 5 வருஷம் நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி இவ்வளோ சொன்னாங்களே ஒரு ஸ்டாண்டிங் சொன்னாங்களே இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் வந்து மீண்டும் வாதாடுறேன் எங்கே புறப்பட்டேன் நான் ஒரு நாள் நினச்சி பார்க்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று எங்கே புறப்பட்டேன் நான் எங்கே வந்து நிற்கிறேன் அல்லா அல்லா மயப்பெறுகிறோம் பரப்பான உன்னோட பெருமையை உயர்த்தியா எப்போ உழைச்சா படித்தா அப்படி இதை பற்றியான படிப்பை பற்றியான பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது எம்எல்ஏ ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஒரு புது மாதிரியாக 1979 ஆரம்பிக்கும் போது இந்த இப்படி ஒரு பள்ளிக்கூடம் ஒரு முன்மாதிரியான பள்ளிக்கூடம் உண்மையிலேயே முன்மாதிரியான பள்ளிக்கூடம்
ஒண்ணு மதரசா என்ன பள்ளிக்கூடம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு இந்த காலத்துல இரண்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கக்கூடிய அதே சமயம் படித்து மேலே இன்ஜினியராக டாக்டராக இன்னும் பல துறைகளை போகக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அது தொய்ந்து விடலாமா கவலை இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த கவலை அனுப்பி வந்து நான் கவலைப்படணும் ஏன்னாக்கா என்னோட ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும் நான் நிறைய ஊரில் எஜுகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிற முறை எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம் அதோட குறை நிறைகளை நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இந்த நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரையும் 3 வயது அல்லது 5 வயது அப்படிங்கிறவங்கள 100% எப்படி போயிட்டாங்க எனி ஸ்கூல் ஏதோ ஒரு ஸ்கூல் 100% உள்ள கேட்டாங்க அது கசாப கணக்காரங்களாலும் சரி அவங்க கல்லாங்கணக்காரங்க வச்சுருந்தாலும் சரி பேப்பர் வச்சுருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எந்த தரத்தில் இருந்தாலும் சரி 100% 100% உள்ள போன பிள்ளைங்க 5ஆம் வகுப்பு வரும்போது 50% காணவில்லை அதான் ஸ்ட்ராட்டஜிஸ் 50% காணல எங்க போனாங்க ட்ராப் இடைநிற்றல் ஏன் தெரியாது அடுத்தது 10ஆம் வகுப்பு வரும்போது அடுத்த 10% காணும் 12ஆம் வகுப்பு வரும்போது அடுத்த 10% காணும் டிகிரிக்கு போகணும் அப்படின்னாக்கா அதையும் போகிறதுல 10% போல இப்போ வெளியே வந்தாங்க எவ்வளோங்களா நம்ம பட்டதாரிகள் 5.5 பட்டதாரிகள் தான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர் ஜட்ஜ் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய நீங்கள் யாராவது பட்டதாரிகளாக ரொம்ப பெருமைப்படுறீங்க ஏன்னா 5.5 நீங்கள் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது 5.5 தான் நம்மளுடைய சதவீதம் ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணிடுவோம் ஏன்னா அதுக்காக தான் நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு மீண்டும் ரிவைவ் பண்ணணும்னு சொல்லி நல்லா சொன்னாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து கட்டுமானம் வேணும் உண்மை தரமான ஆசிரியர்கள் வேணும் உண்மை தரமான மேனேஜ்மெண்ட் வேணும் உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி பையனை படிக்க வேணுமே அதுலேயே கேட்டாரே நீங்கள் ஆளுக்கு ஒருத்தர் கொண்டு வர மாட்டீங்களா கேட்டாரே ஏன் எங்கே போனாங்க எங்கேயுமே போனீங்க அவங்க நம்ம பள்ளிக்கூடத்தை பற்றிய ஒரு பர்செப்ஷன் அவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நம்ம பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆச்சு ஏன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக போச்சு நம்ம ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்த எதிர்பார்ப்பில் நம்ம எப்படி இருந்தோமோ அடுத்த லெவலுக்கு நம்ம வர்றதுக்கான எதிர்பார்ப்பு அது பிள்ளை இருக்கு இப்போ அந்த எதிர்பார்ப்பை எப்படி கொடுக்கலாம் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எப்படி அப்படின்னாக்க உங்களோட சொன்னாங்க 61 ஆசிரியர்கள் ஃபேக்கல்டி டீச்சர்கள் அப்படின்ட்டு இந்த 61 பேருக்கு நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா நாங்கள் நாலேஜ் ஃபவுண்டேஷனும் ஆரம்பிச்சிருக்கோம் பெட்ராஸில் அது தெரியும் நாலேஜ் ஃபவுண்டேஷன் நாடு என்ன மாதிரி சேர்ந்தவர்கள் இவங்களாம் சேர்ந்து ஏன்னா எங்களுடைய நாலேஜை ஃபவுண்டேஷன் அது ஃபவுண்டேனாக வச்சுட்டு கீழே வரையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான இருக்கிறதுல இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னாக்க ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை அப்பா நம்ம பிள்ளை படிக்கல இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது படிக்கல ஒரு ஜட்ஜ் ஆகலை ஒரு டாக்டர் ஆகலை ஒரு இன்ஜினியர் ஆகலை அதில் இல்லை ஐஏஎஸ்ல இல்லை ஐபிஎஸ்ல இல்லை டிஎன்பிஎஸ்ல இல்லை அதில் இல்லை இதில் இல்லை எல்லாம் பேசுகிறோம் எல்லாம் கவலை வரும் நம்ம ஆட்கள் இன்னுமே இல்லை 3.5% வாங்கி கொடுத்தவங்க உட்காந்துருக்காங்க 3.5% வாங்கி கொடுத்தவங்க 3.5% ஆட்கள் இல்லை அப்படின்னு கவலை தான் பண்ணுறோம் ஏன் ஒரு பிள்ளை படிக்கல இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அந்த பெற்றோர்களுடைய பிரச்சனையும் நம்ம இருந்துக்கிறதுனால இப்போ அந்த சமுதாய பிரச்சனை இன்றைக்கு அது சமுதாய பிரச்சனை ஒரு யாராக இருக்கணும் இந்த காலப்பட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தை 5 வயசுக்கு மேலே 5ஆம் கிளாஸ் மேலே போனாங்க அது நம்மளோட பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அது உங்கள் கையில் இருக்குது உங்களால் செய்ய முடியும் ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் உங்களோட ஒவ்வொரு வீடாக நீங்கள் ஏறி இறங்க முடியும் நாங்கள் உங்களுக்கு அதுக்காண்டியான ஆப்ஷனை தருவோங்கிறோம் அதுக்காண்டியான எப்படியெல்லாம் இது வந்து டேட்டா எடுக்கிறது எப்படியெல்லாம் கொண்டு அவங்களை ஃபாலோ பண்ணுறது ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்க 2 விஷயம் தான் அவனை நிறுத்துறது 3 விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவனை நிறுத்துறதுக்கு 1 பொருளாதாரம் அது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அது ஒரு பெரிய காரியம் இல்லை அடுத்தது அவனுக்கு வந்து அவனுக்கு மோட்டிவேஷன் இல்லை அடுத்தது பெற்றோர்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை படிக்க வைக்கிறது இந்த 3 காரணம் தான் அந்த இடத்துல இது 3 ஈஸியாக அவங்களை கொண்டு வந்து திருப்பி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக நாங்கள் வழிவகை வச்சுருக்கோம் அதுமாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுன்னு இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 376 முஸ்லீம் இன்ஸ்டியூஷன் இருக்குது பள்ளிக்கூடங்கள் போத் எய்டட் பள்ளிக்கூடங்கள் மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் 376 ஸ்கூல்ஸ் இருக்குது 376 ஸ்கூல்லையும் எந்த ஸ்கூல்லையும் வந்து 50% 60% முஸ்லீம் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை இதை நான் வாங்க இருந்தால் போதும் ஏன் எங்கே போச்சு
ஏன் வரல? ஒரு பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை பையனுக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு நமக்கு பிள்ளைகள் இல்லை. ஆக டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏன் மீட் பண்ணலை? ஒரு சப்ளை ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல டிமாண்ட் இருக்கு, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏன் மீட் பண்ணலை? அது வந்து அதை செய்யறது ரொம்ப ஈஸி உங்களால். ஆக இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு மச்சுல பண்றேனே, நீங்க அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்க சப்ளை இருக்குன்னு பாருங்க, எங்க டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க, மேட்ச் பண்ணுறவங்களும் எல்லாம் நீங்க எல்லாம் வணிகம் தெரிஞ்சவங்க, இந்த ரெண்டையும் சப்ளை அண்ட் டிமாண்டை மேட்ச் பண்ணிருந்தாங்க. அடுத்த வருடமே எனக்கு சொல்லிக்கிறேன், உங்களுடைய பள்ளிக்கூட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும். அடுத்தது வந்து புது விதமான கல்வி, ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்கோமா, இல்லை புது விதமான கல்வி கொடுக்குறோமா? இப்போ புது ஒரு கல்விக்கு தகவல் வந்துருச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி, அது ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்துட்டு இருக்கு. அதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அது உண்மையை எதிர்க்க முடியாத சட்டமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்கலாம் கேட்டுட்டு இருந்தாலும் கூட, அந்த புது மாதிரியான எஜுகேஷன் பாலிசியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது? 5 வயசுல வடிகட்டுன்னு சொல்றாங்களே, வடிகட்டாமல் எப்படி மேலே கொண்டு போறது? 10 வயசுல வடிகட்டுன்னு சொல்றாங்களே, 10 வயசு 10ஆம் கிளாஸ்ல வடிகட்டாமல் எப்படி வேறே வடிகட்டிக்கிறது, எப்படி வடிகட்டாமல் போறது? இதற்கெல்லாம் கூட ஆய்வுகள் எல்லாம் நாங்கள் வச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க எப்போ கேட்டாலும் நாங்கள் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நேரத்தில் முன்னாள் மாணவர்கள் சங்க அவங்க மட்டும் இருக்கிறதுனால அதை படிக்கொடுத்தப்பட்டு நாங்கள் சொல்லுறது போதெல்லாம் உங்களால் முடியும். யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், இட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். உங்களால் முடியும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு எல்லோரும் தேடி வர இடமா, இப்போ சொன்னாங்க எல்லோரோட ஆசையமா, இந்த பகுதியில் இருக்கிறவங்க அடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து தேடி போகிறதுக்கு பதிலாக இந்த பள்ளிக்கூடத்தோட பர்செப்ஷனை நாங்கள் வேறு மாடலில் கொண்டு போய் இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் வாங்க, திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தோடைய பர்செப்ஷனை வேறு லெவலில் கொண்டு போய் எந்த அளவுக்கு நாங்கள் இருக்க போகிறோம், இதில் எவ்வளோ பேர் நாங்கள் வந்து உருமாதிரியாக இருந்திருக்கோம், இதில் எத்தனை பேருக்கு தெரியும், நாம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இவ்வளோ வந்து பேசியிருக்கோம். நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், தஞ்சாவூர் சென்ட் ஆண்டனிஸ் ஹை ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்றாங்க, நான் ஒரு ஜட்ஜாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அங்கே போகிறேன். திருவாரூர்ல மோசம் ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன், இன்றைக்கி எனக்கு பள்ளிக்கூடம் படித்து அதே டீச்சர் கமலா கிரேசன் இருக்காங்க என்ன கூப்பிடுவாங்க, அந்த பிள்ளைகளை போய் இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு நீங்கள் அதை ஜட்ஜாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காண்டி போகிறேன். எத்தனை பேர் நம்ம போகிறோம் இந்த பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தலாம் அன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறப்பா? இதை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நம்மகிட்ட ஒரு கடமையாக இருக்கும். அது ரொம்ப இது வந்து ப்ராக்டிகலிட்டே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ஒரு வேலை. இது வந்து எம்எல்ஏ சொன்ன மாதிரி இதுக்காக நீங்கள் பெரிய டொனேஷன் கொடுக்க வேண்டியது, காசு பண்ண கொடுக்க வேண்டியது, ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது அதுக்குள்ள அதுக்கான தேவைகள் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன்னா 1960 அப்புறம் நீங்கள் ஜவஹர்லால் காலேஜ் எடுத்துக்கங்க, எஸ்ஐடி காலேஜ் எடுத்துங்க, மியாசி எடுத்துக்கங்க, கத்திரவத்தா காலேஜ் எடுத்துங்க, சந்திரலாபா காலேஜ் எடுத்துங்க, இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுங்கிறது மட்டும் 76 பள்ளிக்கூடங்கள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், கணக்கு இருக்குது 76 கல்லூரிகள் நம்மள்கிட்ட இருக்குது, மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் இது இல்லாத எய்டட் காலேஜ் இல்லாத இந்த 76 வந்து ஆர்ட்ஸ் காலேஜும் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இல்லைங்கிறது விஷயம், ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியர் காலேஜ் இருக்குது. ஆனால் அதில் கஷ்டம் என்னென்னா நம்ம பிள்ளைகள் இல்லை, ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகள் இல்லை, ஒரு பக்கம் நம்மளுடைய டீச்சர்ஸ் இல்லை, நம்மளுடைய டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறது பெரிய இதாக இருக்குது. ஆக என்ன பண்ணுறோம்னா டீச்சர்ஸை உருவாக்குங்க, டீச்சர்ஸை உருவாக்குறதுக்காக என்ன அதுக்கு தகுந்த மாதிரியான பெண்கள் ஆண்களை வந்து நீங்களே இங்கேயே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஊரில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஒவ்வொரு தெருவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு மகனாவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கால் மட்டும் ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா ஒரு காரணம் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்க மைக்ரேஷன், ஏன்னா நிறைய நம்ம இங்கே வந்து வெளிநாடுகளுக்கும் பெரிய பெரிய சிட்டிகளுக்கு நம்ம போயிட்டதுனால பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் இருக்காங்க, அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒன்று பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுறது, அதுக்கு ஒரு மென்டர்ஸ் உங்களால் முடியும், ஆணுக்கு ஒரு மென்டர் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டா போதும், ஒரு மென்டர்ங்கிறது யாருனாக்க பண்ணாங்க இல்லையா, இதே பள்ளிக்கூடம் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களே கூட 50 பேருக்கு அவங்க மென்டாராக கூட மென்டார் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். மென்டார் பார்க்க என்ன அந்த மென்டார் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறதுங்கிற அளவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுமாதிரி மென்டாருக்கு கொடுத்தோம்னா கீழே இருந்தே அவனை கொண்டு போகும்போது எங்கள் தொய்வு வந்து எங்கள் இடைநீற்றல் வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி விட்டுட்டா எப்படி போக முடியும் அப்படின்னு கூடவே பயணிக்கிறது. அதே மாதிரி கல்லூரி, கல்லூரி போனவங்களுக்கு ஏன்னா கல்லூரிக்கு போன பிறகு எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, எவ்வளோ இன்ஜினியர்ஸ் முன்னாடி இருந்துருப்பாங்க, 8 நிமிஷம் சவுதியில் வேலை கிடைக்காதா, துபாயில் வேலை கிடைக்காதா, ஹாங்காங்கில் வேலை கிடைக்காதா அப்படிங்கிற இன்ஜினியர்ஸ் தாங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே வாய்ப்புகள் இதே இடத்துல டிஎன்சிசியில் அவ்வளோ வேலை காலி இருக்குது, ரயில்வேஸில் அவ்வளோ வேலை காலி இருக்குது, ஜுடிஷியரில் அவ்வளோ வேலை காலி, ஜுடிஷியரில் 3.5% ஆட்கள் இல்லாமல் உட்காந்துருக்காங்க, நான் போகிற இடத்துல தான் லாக்காலேஜ் பண்ணி லாக்காலேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன், ஜுடிஷியரில் 3.5% 5% சதவீதம் நமக்கு இடம் உண்டு,
முன்சி மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு ஆட்கள் இல்லை. உபகரணத்தில் லாக்காலேஜ் படி லாக்காலேஜ் படி முடிஞ்சாங்க லாக்காலேஜ் ஆகுது. நான் நல்ல தலைவர்கள் கரெக்டாக இருக்கேன். ஏன்னா கிறிஸ்டின் காலேஜில் அப்படி ஆரம்பித்தோம். யாருமே நிறைய வாய்ப்புகள் இந்த நாட்டில் கொட்டிக்காது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் பள்ளிக்கூடம் கல்வி இதெல்லாம் வந்து இந்த நாட்டோட எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் முன்னேறிச்சு அப்படின்னாக்க அந்த மாநிலம் முன்னேற போகுது. அந்த மாநிலம் முன்னேறிச்சுன்னா அந்த நாடு முன்னேற போகுது. இந்த நாட்டுக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதை தான் அந்த படிப்பு. இந்த நாட்டுக்கு என்ன நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம், பொருளாதாரமாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம், எஜுகேஷன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம், இல்லை நம்மளுடைய எதிர்கால சதவீதம் என்ன வச்சுட்டு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஏன் நம்மளால் வர முடியலன்னாக்க என்ன மாதிரி என்ன இருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் வந்தார், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவர் இருக்கிற ஜஸ்டிஸ் இப்ராஹிம் அலி கூட வந்தார், கே பாஷா ஜஸ்டிஸ் வந்தாங்கன்னாக்க சி தே கேன் நாட் சிம்பிளி ஸ்டாப் அண்ட் எக்ஸலன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸல் ஆகிட்டீங்கன்னாக்கா அவங்களால யாருமே நிறுத்த முடியாது. இந்த நாட்டோட முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர் ஒரு கீழ்சாதி அப்படிங்கிறதுனால யாரும் நிறுத்த முடியல. அவரோட எக்ஸலன்ஸ் அது மாதிரி இந்த நாட்டோட முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் அது அப்படின்னு நம்ம ஆசை இருக்குது. அவரை யாரும் நிறுத்த முடியல, ஏன்னா அவரோட எக்ஸலன்ஸ் அது மாதிரி. ஒரு எக்ஸலன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னாக்க இந்த நாட்டில் உங்களுக்கு வாய்ப்புகளே நிறையா இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பணம் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம படிக்கல, அதை விட பெருசாக சாதிக்க நம்ம படிக்க போகிறோம், பெரிய பெரிய இடங்கள் அவர்கள் படிக்க போகிறோம். இந்த மகளால் மட்டும் நீங்கள் ஒரு உறுதி எடுத்து இந்த மகளால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஜட்ஜி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இது மாதிரி ஒரு தெருவுக்கு ஒருத்தரை நான் உருவாக்குவோங்கிற ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினா போதும். இந்த பள்ளிக்கூடம் நிறைய பேர் அந்த உருவாக்கும். இது வந்து இருக்கிறவங்களாம் நல்ல ஆளுமைகள் தான் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி அதுக்காக ஆன்லைன் கோச்சிங்காக வேறு ஏதாவது கோச்சிங்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் உங்களாம் எதுவும் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். எங்களுக்கு அது முன்னாடி வசதிகள்லாம் கூட வச்சு கொடுக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நாங்கள் டேரக்ட் கான்டாக்டோடு இருக்கோம். அந்த டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது என்ன பண்ணோம், அங்கேயிருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் அனுப்புகிறோம். ஆன்லைன் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் அனுப்புகிறோம், ஆஃப்லைன் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் அனுப்புகிறோம். உங்களுக்கு முதல்ல தேவை என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஸ்கூல் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா குவாலிட்டி டீச்சர் இல்லைனா டீச்சர் இல்லை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே உண்மையிலேயே பெருமையான ஒரு இடம் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தான் தெரிவித்துக் கொள்வோம். முதல்ல நானும் மீடியா அசோசியேஷனுக்கு என்ன கூப்பிட்றாங்களே நான் வந்து என்ன பதிவு போகிறேன் அப்படின்னு பேசினேன். நான் யாரையும் உங்களை சீரியஸாக உட்கார சொல்லி எதையும் கொடுத்து விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. உண்மையிலே என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் படிச்சுட்டு மறுபடியும் சேர்றதுனால ஒரு பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய பெருமை. ஏன்னா என்கிட்ட நிறைய குரூப் வச்சுருக்கோம் நாங்கள். இன்னும் என்னுடைய மோசம் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளோடைய தொடர்பில் இருக்கேன். ஆண்டனி சை ஸ்கூலில் என்னோட படித்த என்னுடைய நண்பர்களோடையும் தொடர்பில் இருக்கேன். என்னுடைய கல்லூரியில் நான் படித்த என்னுடைய படித்தவர்களுடைய தொடர்புலையும் நான் இருக்கேன். நான் லா காலேஜில் படித்தவங்க நானே ஒரு குரூப்பு, அதுக்கு நான் தான் அதை ஆர்கனைசரு. லா காலேஜில் படித்த ஒரு குரூப்புக்கு அதெல்லாம் விட ரிட்டையர் ஆன பிறகு வசந்த கால நினைவுகள்ட்டு ரிட்டையர் ஆன ஜட்ஜுகள்லாம் போட்டு நான் அதுக்கு நான் தான் தலைவர். அதுவும் நம்ம வருஷங்கள் போயிட்டு அவங்களெல்லாம் வருஷம் அந்த ரெண்டு வருஷம் அந்த கொரோனா காலத்தில் தான் நாங்கள் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பழையதெல்லாம் பேசி புதுதெல்லாம் பேசி புதுசாக வர ஜட்ஜெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணி யார் யார் மெம்பர்ஸ் எல்லாம் பேசி எல்லாம் படிப்போம். அதனால் அது ஒரு நல்ல விஷயம், ஜாலியான விஷயம். இதுவரைக்கும் அனுமதி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனா அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு கல்லூரியில் வந்து முன்னாள் மாணவர்கள் அலுமினி அசோசியேஷன் நல்லா இருக்குதோ அந்த கல்லூரி உண்மையிலே நல்லா இருக்கும். ஜமால் நினைச்சு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டாங்க இல்லையா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஜமால் மாணவர் கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு அலுமினி சாப்டரோடையும் நான் பேசியிருக்கேன். துபை சாப்டராக இருக்கட்டும், குவைத் சாப்டராக இருக்கட்டும், சிங்கப்பூர் சாப்டராக இருக்கட்டும், யூஎஸ்ஏ இருக்கட்டும், எந்த சாப்டராக இருந்தாலும் நான் அவங்க நிறைய புக்ஸாக பேசியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுது மனசு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி மனசு இருக்குது, கொடுக்கறதுக்கான என் மனசு இருக்குது. அதனால பணம் அல்லா தான் கொடுத்துடலாம். அதனால் நிறையா நீங்கள் பண்ணலாம், நிறைய அடிக்கடி செய்யணும். வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லைனா வேறு எதுலையோ உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய சுகங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய எல்லாத்துக்குமே பயந்துக்கலாம். பயந்துக்கிறது ஒரு தனி சுகம். எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, நம்ம ஒரு காலத்தில் வந்தோம், ஒரு காலத்தில் ஒன்று பண்ணணும், ஒரு காலத்தில் திரும்பி சேர்ப்ப பார்க்க போகிறோமா இல்லையான்னு தெரியாது. இருக்கிற காலத்தில் ஓ என்னோட நண்பன் இப்படி இருக்கான், என்னுடைய ஓடப்படுத்தவங்க இருக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் தெரிஞ்சது ஒரு பெருமை. ஒருத்தவங்களுடைய பெருமையாக பேசிக்கிறதுல ஒன்றும் ஒரு இதே கிடையாது. அதனால் இந்த அலுமினி அசோசியேஷனை பொறுத்தவரையும் தொடர்போடு இல்லைங்க, அடிக்கடி பேசிக்கோங்க, நிறைய ஜோக் அடிச்சுக்கோங்க. இதில் பாட்டில் வர மாதிரி வாத்தியாருக்கு மட்டும் என்ன பண்ணி சொல்லி சொல்லி சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த வாத்தியாருக்கு எப்படி பேர் வச்சோம்,
இந்த மாதிரி எனக்கு இப்படி பேர் வச்சோம் அப்படிங்கிற காலம்லாம் இருக்கு. நேற்று ஒரு அண்ணன் மேலே பேச விட்டேதான் போச்சு. நீதிபதி கற்பனா ஆயத்துலேருந்து எனக்கு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தப்போ அவர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன். அவரை பற்றி எதாவது சொல்லுங்க என்ன சொல்லுங்கன்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நாங்கள் உண்மையில் அவரை ஒரு சிரிப்பு சிரிப்பார். நாங்கள் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி லெவலில் அவருக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், மோனாலிசா சிரிப்பு அப்படின்னு. அது நேரம் எங்கள் சொன்னார் எனக்கு ஒரே பெருமையாக போச்சு. அது மாதிரி சில பேர் பேர்லாம் வச்சுருப்போம் நம்ம, அந்த பேர்லாம் வச்சு கூப்பிடும் போதெல்லாம் ஒரு இன்பமாக இருக்கும். அதெல்லாம் விட படித்த பள்ளிக்கூடத்தையும் உங்களுடைய ஆசிரியர்களையும் மறக்காதீங்க. அவங்களுக்காண்டிய குடும்பத்தில் வச்சுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வச்சுங்க, எல்லோருக்கும் வச்சுங்க. உங்களுடைய பள்ளி மேலும் மேலும் உருவாகி இன்னொரு தடவை நான் நிறுவனேன். அந்த தடவை நாங்கள் உங்களுடைய 50வது ஆண்டு விழாவை போடுவேன். அந்த தடவை பார்க்கும்போது அது அந்த பள்ளிக்கூடம் ஒரு வைப்ரண்டான பள்ளிக்கூடமாகவும் அதிகமான மாணவர்கள் இருக்கிறாரும். இது கடையில் வந்து உங்களோட மாணவர்களை பேசும் அப்படின்னாலும் என்னை கூப்பிடுங்க, அவசியம் வரேன். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum once again. I think, thank you so much for your valuable feedback. I think I can summarize into 3 key points. I think the first one is called the networking. So I think what I would suggest, if you will be as an alumni member right now, please register yourself so that we can get connected. Second is called the mentorship. I think this is something that we have discussed within the alumni group, and later we will, that will be followed by Mr. Mawlum also. And then the last thing, which is called the thirst, because there is a lot of vacant hole that needs to be filled in. And inshallah, he put us a very high target during the 2028 that he would like to see whatever that we have promised over here, he would like to see that is being fulfilled now, inshallah. Thank you so much. So I take this opportunity to honor our principal. இந்த பள்ளிக்கூட வரலாற்றிலேயே இந்த நிர்வாகிகளும் சரி, இந்த தாளராக பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் எண்ணற்ற ஹாஃபிதர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்பது ஒரு பிரதான விஷயம். காயமானவர்கள் கம்பேர் பண்ண போகும்போது மொழி ஸ்கூல்ல படித்த ஹாஃபிதர்கள் அதிகம். நமக்கு ஒரு இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுறவங்க எல்லாம் நம்ம எழுந்திரிச்சு உட்காரணும் கொஞ்சம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே காயப்படுறதுல மொய்தீன் ஸ்கூலில் ஹாஃபிதர் இல்லாமல் இல்லை. ஹாஃபிதர்கள் கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரலாம், கையை காட்டலாம், எழுந்திரிச்சு உட்காரலாம். மொத்தமாக யாரும் ஹாஃபிதர் தான் என்ன அல்லா நம்மளுடைய இந்த அல்லாவுடைய கலாமை சம்பந்த அவர்களுக்கு இம்மை மறுமையில் எங்கள் பேர்களை கொடுக்கணும். இன்ஷால்லா நம்ம இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். நிகழ்ச்சியை தொடர்ந்து அலுமினி அஃபீஷியல் லான்ச் ப்ரெசன்டேஷன் பை இன்ஜினியர் MM மோது மொஹமத் 1996 பேஜை மோதும் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மோதும் மாஷால்லா பல்வேறு பொறுப்புகளில் சிங்கப்பூரில் இருந்து இக்ராவுடைய முன்னாள் தலைவராக இருந்து எடுத்த காரியத்தில் புரியாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அந்த ரிசல்ட் ஓரியன்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாஷால்லா என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த பேட்ச்சில் கூட நான் இப்போது பண்ணதுனால அவர் என்னோட படித்தவர். நல்லா அருள் செய்யணும், அவர் ப்ரெசன்ட் பண்ணுறார். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வித் கிரேட் ஹானர் அண்ட் பிளஷர் ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேர்ஃபுல் ஒகேஷன் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் எவர் அலுமினி மீட். திஸ் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ப்ரொவைட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன் டு மீட் ஈச் அதர் after so many years, and it also helps to alumni to notice the various changes through which the school has gone through over the past few years. I know the time does not stop for anyone. It takes a lot to take some time out of your busy schedule to be here. For that I thank you. But one thing I can assure you is that at the end of night you will miss your school days. Let me brief the presentation of our official launch of MMHS Alumni Association. It will cover various topics: alumni network, our mission and vision, goals of alumni, why alumni involvement is important for school, programs and plans, alumni executive committee, alumni membership enrollment, and our alumni calendar. First of all, our heartfelt thanks to our founders and the management of our school
for giving us this opportunity to officially launch MMHS Alumni Association. We are proud to be the alumni of this school. Our alumni are successful professionals in various fields and entrepreneurs in various parts of this world. We are the brand ambassador of this institution. Inshallah, Alumni Association will be an official forum for all students to remain connected and provide feedback and valuable suggestions to the school. The following slides shows the alumni network across the world. Inshallah, we will add more in future. Let me go through the mission and vision of alumni. Alumni Association has come up with the following mission and vision: foster ties among alumni, uphold MMHS values, contribute to our school and society. Our vision: reliving the past, empowering the present, and embracing the future. Our alumni has set the following goals: to promote and develop the friendly relationship among alumni, to serve as a conduit for sharing the information between alumni and school management, to support and foster the school and activities of its students, to share their expertise and valuable suggestions, to assist financially needy and deserving students at the school. Let me explain why alumni involvement is important for the school. I would like to highlight the key points of alumni involvement in developing a school capabilities. Alumni knows the school culture. No one knows the culture of the school better than its students. Alumni voices are invaluable in conversation about the direction which a school is headed. This ensures that the school mission is understood, sustained, and empowered as it grows. Alumni extend the support and school development. Alumni should involve in improving the quality of education by infrastructure development, mentoring initiatives, coaching, and other capacities. Alumni provide educational opportunities to students. Alumni working in various industries can teach students about their work and how they got there. By connecting with alumni, school can tap into a vast pool of knowledge to deliver to their current students. Alumni increases the school network by hosting reunion events. Schools develop a strong network amongst the alumni, and fostering a strong network amongst the alumni helps connect the school to experts and who can work to advance the school in various ways. So currently, alumni has come up with the following programs. The first one is Future Focus Series for class 10th and 11th and 12th students. The 10th and 11th students are supported through MMHS Alumni Future Focus Series. As selected alumni share their challenges, opportunities since leaving MMHS. In this forum, alumni are interviewed on a panel about the choices they have made throughout their journey, reflecting on factors that influence their decision, including mentors, qualifications, skill development, motivation, and support. Alumni provide valuable advice for this transition beyond plus two and reassurance about the various pathways available. The second program is MMHS Alumni Scholarship. MMHS Alumni Association Scholarship has formalized the gifting of scholarship by our alumni and the broader community. The aim of this scholarship fund is to benefit and encourage the younger MMHS students in the pursuit of education irrespective of their background in life, and to always strive to for the betterment of their family, their school, and their society. The alumni has come up with a plan for the next 2 years. The first one is library. Our teachers and support staffs need a world-class remote and online teaching platforms to support our boys at this difficult time of self-isolation, a social distancing, where homes have become classrooms. This new technology-based style of teaching and learning is constantly evolving and continues to require
significant unplanned investments in learning software and resources. MMHS alumni gift to our library fund will help these additional resources required to support our boys' education now and into the future. The second plan is the smart school management system software. It's time to digitize the operations effectively with a smart school management system software. At present time, going for efficient school management software is not at all a bad deal because it provides a complete single integrated platform for digitizing the educational institution activities. So let me go through the alumni executive committee. The proposed alumni committee for period of 2 years term consists of advisory panels, president, vice president, secretaries, secretary, treasurers, and committee members. Any passed out students of MMHS is eligible for memberships in alumni with a one-time enrollment fee of minimum 500 rupees. Alumni has come up with a calendar, intent to organize the alumni meet in December of every year with your all support and cooperations. And you can contact us through alumni WhatsApp group. You can find the QR codes and you can scan and join in our group. And also you can send your feedbacks at any time to this our email address alumnimmhs@gmail.com. Thank you all. Nice presentation. Jazakallah khair for engineer Mudum. அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் அலுமினி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஃபார் 2022-23 பை அவர் ஃபார்மர் எம்எல்ஏ அபுபக்கர் அவர்களை அழைக்கிறேன். அருமையான நண்பர்களே, அலுமினி அசோசியேஷனை பற்றி அதனுடைய நோக்கங்களை பற்றி நல்ல சவுண்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார். இது எப்படி அமைக்கிறது, இதனுடைய ஏன்சியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு 2-3 மாதமாக வாட்ஸ்அப் குழுவில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதில் இணைந்தவர்களுடைய அனைவருடைய கருத்தையும் ஒருங்கிணைந்து தான் இவர் சொல்லியிருக்கார். இதே ஃபைனலி நீங்க குரூப் இட், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க 170 பேர் பாய்ஸ் நாம் சேர்ந்துருக்கிறோம். கேர்ள்ஸில் இருந்து 170 பேர் சேர்ந்துருக்காங்க. டோட்டலாக இன்னைக்கு அஸ் ஆஃப் டுடே we are having 340 alumni members in our association. இதை வச்சு அவர் ஒரு ஃபார்மேட் பண்ணியிருக்கார். இதில் வந்துக்கிட்டு இப்போ 2 இயர்ஸ் கமிட்டின்னு சொன்னார். நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் அலுமினி மீட்டாக வச்சுருக்கோம். இது ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய நேரமாக இருந்ததுனால 2 வருடம் அவர் சொல்லியிருக்காரு. நான் 3 இயர்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 6 வருஷத்தில் நம்மளுடைய கோல்டன் ஜூபிலி, இவங்க வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருந்தாலும் செய்ய முடியும். அதனால அவங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மாற்றமாக 3 வருஷம் வைக்கலாமா உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைம்ங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். என்னன்னு சொன்னால் இல்லை, ஒரு 1000 பேர் இது வரைக்கும் நம்ம மாணவர்கள் நம்ம ஸ்கூல்லேயும் போயிருக்கிறாங்க. அவங்க 1000 பேரையும் சேர்க்கணும். அட்லீஸ்ட் 70% தான் சேர்க்கணும். இப்போ 340 பேர் தான் நம்ம சேர்ந்துருக்கோம். அது போக அவங்க வந்துக்கிட்டு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது இத்தனை ஆஃபீஸாக்கள், இத்தனை டாக்டர்ஸுங்கிறது ஒரு குத்துமதிப்பாக சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கம்ப்ளீட் டேட்டாஸை எடுத்து அடுத்த அலுமினி செகண்ட் இயர் அடுத்த வருஷம் நடக்கும்போது நம்ம ஃபுல் டேட்டா கொடுக்கணும். இத்தனை பேரை நம்ம ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸாக்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆள் இன்மேல் இவங்க ஆள் இன்மேல் இருக்கிறாங்க, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, மற்ற என்னென்ன என்னென்ன இதில் இருக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய டேட்டா. இப்போ நாங்கள் இங்கே போயிருக்கும்போது நம்ம மம்மாரா பகாக வந்தாங்க. அங்கே கிரசன்ட் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது எல்லா இடங்களிலையும் டேட்டாஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் போர்டு போட்டால் அதுக்கு போர்டு இல்லாத இடமே இல்லை. அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ். இங்கே படித்தவங்க என்னென்ன துறையில் சிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு அங்கே மாதிரி தான் இங்கே படிச்சுட்டு போனால் கூட சில பேர் அங்கே அச்சீவ்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க இதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த இதெல்லாம் இங்கே போடணும் ஃபுல்லாக. அவங்க டேட்டாஸ் எடுத்து நல்லா டாப்பர்ஸாக இருக்காங்களா இல்லையா, நல்ல பொசிஷனில், அது எல்லாரையும் நீங்கள் தான் அழிமையை தான் செய்ய முடியும். அதெல்லாம் செய்யணும். அது போக நம்ம இப்போ 6 வருஷம் கோல்டன் ஜூபிலி கொண்டாடும் போது குறைந்தது மினிமம்
1500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு நாம் உயர்த்தணும். 1500 சொன்னால் எவரி இயர் 150 ஸ்டூடெண்ட்ஸ் நாம் சேர்க்கக்கூடிய பெரிய சேலஞ்சிங் ஜாப். இதெல்லாம் செய்வதற்கு நம்மளுக்கு நேரம் வேண்டும். எனவே நான் என்ன நினைக்கிறேன் சொன்னா, இது ஒரு 3 வருஷமா அந்த ஆபீஸ் பேரஸா வச்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? பிரச்சனை இல்லையே, கொஞ்சம் ஒரு கருத்துல அதுக்கப்புறம் மாற்றுதான் மாட்டிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ரொட்டேஷன் பேசிஸ்ல இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். இதுல ஒரு நான் பேசும்போது ஒரே ஒரு தகவல் மறந்துட்டேன். காலையில இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு நடக்கும் போது ஒரு பேராசிரியர் சித்தி சாமியா பேசினாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, காயல்பட்டத்தினுடைய கல்வி தந்தைங்கிறது யாரு? அப்துல் வகை ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் முதல் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க ஊர்ல. அவங்களுடைய பேத்தி அவங்க பேசும்போது சொன்னாங்க, நான் இன்னைக்கு வந்து இங்க பேசுறேன்னு சொன்னா பெருமையோட பேசுறேன். எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைங்க நான் அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆபீஸா வாக்குன்னு நினைச்சேன். எங்க பாட்டனா துவங்கிய கல்வி சாமான்களுக்கெல்லாம் போய் கேட்டு போறத யாரும் சேர்க்கல. அவரை சேர்ந்ததும் நம்மளுடைய மயில் மெட்ரிகுலேஷன் பயன்படுத்தி ஒரு சிறந்த சொன்னாங்க. பெரிய பேரும் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்தால் ஹாபிதா இருக்காங்க. முக்கியமான செய்தி இந்த தகவல்களோடு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கருத்தினுடைய அடிப்படையில் ஒரு கமிட்டி இங்கே நம்மளுடைய அலுமி அசோசியேஷனுக்கு பலருடைய கருத்துக்களை உள்வாங்கி தேர்வு செய்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அப்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மொயிலின் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூலினுடைய அலுமி கமிட்டி 2022-23-4-5 இந்த 3 வருஷம் இப்போ 22 ஆகிட்டேன். 22-23-24 2023-24 அப்படின்னு வச்சா 3 வருஷத்துல கோடி முடியும். 2 கமிட்டி சேரலாம் இச்சாலாம். அந்த அடிப்படையில் என்ன, இந்த அலுமினி அசோசியேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டைரக்டர் கன்சல்டன்ட் இர்ஃபான் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மிஸ்டர் எம்எம் மொஹது முகமது டிஏஇசி மேடைக்கு வாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஏஜிஎம் அண்ட் ஹெட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பான் இந்தியா இன் மிட்சுபிஷி எலிவேட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மேலே வாங்க சார். கேசட் மொய்தீன் அப்துல் காதர் பிஇ ட்ரிபிள்இ செக்ரட்டரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோ 20 இயர்ஸ் பிளஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கன்சியூமர் டியூரபிள் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா கேஎஸ்டி முகமது அஸ்லாம் பிகாம் எம்பிஏ எம்பிபி வாபா ப்ரொஃபசர் ட்ரெஷரர் குவைத்தில் இருக்கிறாரு எல்டி அகமது மொய்தீன் பிபிஏ அவங்க இல்லை அங்கே இருக்காரு நினைக்கிறேன். அதோட கமிட்டி மெம்பர்ஸ் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் எஃப்சிஎம் இயக்குளம் ஷேக் நூருல் அமீம் விஎம்பி அப்துல்லா பி எனக்கு அடுத்த செட்டு வந்திருந்தாரு அப்துல்லா மேல அவங்க போயிட்டாரா சரி. எம்எஃப் இஸ்மாயில் விஎஸ்எம்சிஏ சிங்கப்பூரில் இருக்காரு. எஸ்ஏல் எம்பை சாஹிப் பி இசிஏ மலேசியா வந்திருக்காரா வாங்க. அதே மாதிரி பிசினஸ் டைரக்டர் அட் பைலட் சிம்பிள் சாப்டர் ஹாங்காங் பி எஸ் அகமது சாலி பி ஹாபிசா சவுதி அரேபியா கூட எம் எம் முகமது மீன் பி சிவில் அப்துல் மத்தீன் லபீப் பி ட்ரிபிள் யூகே இருக்கார் கே கே சை முகமது சாலி பிசிஎஸ் எம்பிஏ இந்தியா எம்இ ஷேக் அப்துல் கலர் பி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா யுஏஇல இருக்காரோ எம்இ ஷேக் அப்துல் கலர் பி. அதே மாதிரி எஸ்எம்எஸ் மஹமூத் ஹசன் பிசிஏ எம்ஏஎம்இ இந்தியா. அதே போன்று பிஏ முஸ்து காலர் சாஹிப் அவர் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லா இன்ஸ்டர்ஸாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்படியே அட்வைசர்ஸா இருந்தா நல்லா இருக்குங்கிற காரணி டாக்டர் எம்எல் முகமது லம்பை கட்டா
கே முகமது அபுபக்கர் எக்ஸ்எம்எல்ஏ இருக்காரு. மூணு வருஷம் கை கொடுத்துருக்கீங்க, இன்ஷால்லா இவர்களும் சாதிப்பார்கள். அதுக்கெல்லாம் அடுத்த கமிட்டியும் சாதிச்சு கோல்டன் ஜூபிலியை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இவர்களோட மற்றவர்களையும் கூப்பிட்டு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்ஷால்லா நாம் 2028 ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு நாம் எல்லாம் துணை நிற்போம். இதெல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் தான், எனக்கு வேற இல்லைன்னு நீங்கள் ஒதுங்க கூடாது. நாங்கள் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் உங்கள் கோஆப்ரேஷன் இருக்கணும். உருவாக்குவதற்கு நம்மளுடைய வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஏகே சேவச்சனாக இருக்கிற அவர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து செய்யப்படுவோம். நான் சொன்னது போலவே இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் உயரணும்னு சொன்னால் இதை உருவாக்கிய ஃபவுண்டர்ஸினுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுக்கு ஒத்துழைத்த குடும்பத்தினர்கள், அவர்களோடு நம்மளுடைய அலுமினிய அசோசியேஷன் இருக்கக்கூடிய நாமளும் கைகோர்க்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்கள் பிரிந்தபிஸ்க்கு கை கொடுத்தாங்க, கொண்டு வந்து நிறுத்திடலாம் இன்ஷால்லா. சரியா, இணைந்து பணியாற்றோம், வெற்றிபடுவோம் இன்ஷால்லா. அல்லாஹ் வெற்றி தருவாள். அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சாமி லக்கி ட்ரா நடக்கும் போது இதுக்கு இடையில மதம் நினைவுகள் நம்மளுடைய மெமரிஸ் வந்து பிரசங்க விஷயம் மதிப்பீடு அது அது ஓடிக்கே இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் 3 லக்கி ட்ரா வினர்ஸ் WMS ராகுல் அம்பி 1987 பேங்க், ஷேக் அப்துல்லா முஹாஜின் ஒன்னே பிரதர் லாரி ஹாபி ஷேக் அப்துல்லா முஹாஜின் 1999 பேங்க், 1999 1994 மொய்தி மொய்தி அம்சா லக்கிதா நிகழ்ச்சி நிறைவு கோருகிறது. நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி அலுமினியர்களுக்கான இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. நம்ம மகிழ்ச்சிகரமாக இந்த விருந்தளிப்பில் நம்ம விருந்தங்களில் கலந்து கொண்டு நம்ம விடைபெறணும். அடுத்து கோட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி உரை 1993 பேட்ச் KST முகமது அஸ்லம் தற்போதைய அலுமினிய உதவி செக்ரட்டரி. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட், அதர் டிக்னிட்டரிஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் அலுமினி ஃபெலோஸ் கேதர்ட் ஹியர் அண்ட் தோஸ் ஆர் வாட்சிங் லைவ் டெலிகாஸ்ட் அக்ராஸ் த குளோப். ஸோ நம்ம ஸ்கூல் டைமில் வந்து எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோம், சின்ன தனம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரபுள் கொடுத்துருக்கோம். இங்கே சார் மாதிரிலாம் பார்த்தாலுமே தெரியுது. ஸோ அவங்க தான் வந்து நம்ம ரொம்ப பெரிய கர்மப்பட்டிருக்கோம். ஸோ ஈவன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நம்ம ஸ்கூலை வந்து அப்ரோச் பண்ணும்போது தேர் கிவன் அ ட்ரெமெண்டஸ் ரெஸ்பெக்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்லேருந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிரின்ஸிபல்ஸாக இருக்கட்டும், தேர் கிவன் அ ட்ரெமெண்டஸ் ரெஸ்பெக்ட். ஸோ before I thank all those, I would like to thank the founders of the school, late marhum M.M. Uwais Raji, marhum R.S. Abdul Latif Haji, Haji Wahu Siddiq, Haji V.S.S. Mohideen Thambi, Haji P.M.A. Muhammad Hassan, ivangala vandha school oda pillars. So avangalukku vandha mudhalkan nandriyum jazakallahu khairam. So avanga edara namakku illa correct.
So also the current management for giving us an opportunity to gather here for a fantastic arrangement. எல்லாத்துலேயும் வந்து ஒத்துழைச்சிருக்கு இந்த கரண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பிக் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அலுமினி ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ஃபெல்லோ அலுமினி எக்ஸ் எம்எல்ஏ மண்ணின் மைங்கன் அபுகர் காக்கா அவருக்கும் ஃபார் நாட் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். இதுக்காக வந்து அவங்க ஷெட்யூல் வந்து மாற்றிருக்காங்க. நேற்று முன்னாள் வந்து ஹிவாஸ் கீப் ஆன் ட்ரைங் ஃபார் அந்த அலுமினி ஈவெண்ட்டை நான் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ லாட் ஆஃப் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் இருந்தது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி இதுக்காக வந்து சூஸ் பண்ணதுக்கு ஜசாக்கலா இடா. ஸோ ஐ ஆல்சோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அவர் கீநோட் அட்ரஸ் அண்ட் ஸ்பீக்கர் டாக்டர் இப்ராஹிம் அவர்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் பேசிங்க சார். ஸோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் கிராட்டிடியூட் டு அவர் சீஃப் கெஸ்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜிஎம் அக்பர் அலி சார் அவர்களுக்கும். சார் இவர் ஆல்மோஸ்ட் ரிலவன்ட் டு த ஸ்டேஜ் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லிட்டரலி கனெக்டட் டு த அலுமினி பீப்புள் அண்ட் த வே ஃபார்வர்ட். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஸோ ஐ ஆல்சோ ஐ வுட் லைக் டு ரெக்கக்னைஸ் அவர் ஆர்கனைசர்ஸ் ஆல்ரெடி வி ஹவ் நோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன் த ஃபோரம் ஆல்சோ. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் அலுமினி. வித்தவுட் அலுமினி த ஈவெண்ட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட். ஸோ நிறைய அலுமினி வீட்டில் நானும் போயிருக்கேன். நிறைய வேரியஸ் காலேஜஸ் ஆல்சோ ஐ ஹவ் பீன் பார்ட்டிசிபேட்டட். பாதி கூட்டம் போயிடும், பாதி கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா பாதி கூட்டம் போயிடும். ஸோ யூ ஹவ் ஷோன் த ஃபுல் அட்டெண்டன்ஸ். ஸோ தி பிக் அப்ளாஸ் டு ஆல் அலுமினி மெம்பர்ஸ் கேதர்ட் ஹியர் ஃபார் யூ. ஸோ லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் நோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் எஸ்பெஷலி த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங் வித் எல்லாம் கிரேட் டீம் அண்ட் முகமது அபே காக்கா நக்கு முகமது ஃபசல் அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா கேமிட்டு சொல்லுங்க காக்கா அதுவும் ஓவர் கம் நிற்கிறாரு. எப்பவும் பார்த்தா கடைசியில் தான் இருப்பார் பட் அவரோட இன்வால்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 மந்தாக வி ட்ராவல். கிட்டத்தட்ட அவர் ஒவ்வொரு டைம் சிங்கப்பூர்லேருந்து கான்கால் போடுவோம், சவுதியிலேருந்து கான்கால் போடுவோம், எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பார். அந்த வயசில் நாங்கள் ரொம்ப ட்ரபுள் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. நான் பேரை சொல்ல மறந்துட்டானா கூட நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்யூ. ஜசாக்கல்லாஹிரா. ப்ளீஸ் முஜாஹிதே அவரு அவரு அருமி அருமையில் வந்துட்டார். எப்படி எப்படி சார் அது வந்து சொன்னோம்னா அப்புறம் சுகுவாயம் அந்த அளவுக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து அருமையில் வந்து வி ஹவ் டேக்கன் ஸோ மச் ஆஃப் டைம். ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் இஃப் ஐ மிஸ் அவுட் எனி நேம். ஸோ தேங்க்யூ எவ்ரி டீம் மெம்பர். தேங்க்யூ ஜசாக்கல்லாஹிரா. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் அ ஸ்மால் டின்னர் அட் கேர்ள்ஸ் செக்ஷன் அண்ட் ஆல்சோ வாட்டர். தேங்க்யூ ஸோ மச். மஷாலா அலுமினியம் நிறைய பேச்சாளர்களும் இருக்கிறாங்க என்று தெரிய பார்த்துட்டோம். ஜசாக்கல்லாஹ். நிகழ்ச்சி நிறைவாக துவா மௌலவி எஸ்ஒஎஸ் சையத் முகமது சாஹிப் அலி மகதிரி அவர்கள் 1985 படித்தவர்களை வருமாறு அழைக்கிறேன். بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس من كل الناس لا حين الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من كل الناس امين. الحمد لله رب العالمين حمدا وافدا مباركا فيه مزيدا وفضلا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسول سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة دوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ورضاك يا رب العالمين. اللهم وصل بالانتصار بما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة وطفة كاملة من كلال سيدنا شفينا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم خاصة
سميلاد وانساء الانبياء والاولياء والعلماء والفتحاء والشهداء والصديقين الصالحين اللهم زدهم عزا وشرفا وتعليما وتكريما اللهم افرغ علينا من فيوضاتهم وانفعنا بعلومهم واسرارهم وانوارهم وافتح قلوبنا بفتوحاتهم وامددنا بمددهم واكرمنا كراماتهم يا رب العالمين سميلاد وانبائنا وامهاتنا واجدادنا وجداتنا وسائر المسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم واكرم نزلهم ووسع مدخلهم ووسعهم بالماء والثلج والبرد ونكهم من الذنوب والخطايا كما انك الثوب الابيض من الدنس اللهم اجعل قبورهم روضه من رياض الجنان ولا تجعل قبورهم قفرا من قفرات النيران قبورهم ريحان وجنه نعيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره لا تضيع كلمات الله ذلك هو الفوز العظيم اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمم نياتنا برحمتك يا ارحم الراحمين اللهم انا نسالك خير ما سالك منه وارزقنا حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم ونبيا بكل عبادك الصالحون ونعوذ بك من شر ما استعاذك منه وارزقنا حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وانت المستعان وعليك البلاء لا حول ولا قوه الا بالله العلي العظيم اللهم بارك لنا اللهم بارك في مدرستنا هذا بركه ونصيحه اللهم زيننا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا مولانا محمد صلى الله عليه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم وبارك على خير خلق نور الشيخ سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم السلام